أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان السلام عليكم ورحمة الله وبركاته அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கேரளா வடக்கு மண்டலத்தின் சார்பாக பெரும்பாவூர் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட தர்பியா மற்றும் எளிய மார்க்கம் நிகழ்ச்சியில் நாம் பங்கு கொண்டு இரண்டாம் அமர்வில் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக தர்பியா அல்லது எளிய மார்க்கம் என்பன போன்ற நிகழ்ச்சிகள் பள்ளிவாசலில் நடந்து பார்த்துருப்பீங்க, அல்லது ஒரு தோப்பு துறவு வெட்ட வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு நடைபெற்றிருப்பதையும் நாம் அது போன்ற தர்பியா எளியமாக இருக்க நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்திருப்போம். இப்படி ஒரு போட்டில் ஒரு லேக்கில் போய்கொண்டே இருக்கக்கூடிய நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது ஒரு புதுசு தான். இதை விளம்பரம் பண்ணும்போது கப்பலில் தர்பியான்னு போட்டாங்க. இமேஜ் எப்படி பரவுச்சின்னு பார்த்தீங்கன்னா, கப்பல் தர்பியா எங்கே நடக்குது? கேரளா வடக்கு மண்டலம் பெரும்பாவூர் கிளையின் சார்பாக நடக்குதுன்னாங்க. கப்பல்னு இந்த இதைத்தான் இந்த இதுதான் ஃபேஸ்புக்கில் பரவுச்சு. பரவாயில்ல, இவ்வளோ பெரிய கப்பலாக இருக்குது, இதில் நம்ம எங்கனாலும் உட்காந்து வரலாம் போலையே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டாங்க. குறிப்பாக வெளியில் உள்ளவங்கள்லாம் இந்த இமேஜை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய கப்பலில் தர்பியா நடத்தணும்னு உங்களுக்கு என்ன அவசரமாக, ஏன் அப்படியே பண்ணுறியே, காசை விரயம் பண்ண முடியுமோ, டைட்டானிக் கப்பலில் தர்பியா பண்ணுற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு காசை விரயம் பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் ஒரு சில பேர் பேசியிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க, விவரம் தெரியாததுனால. இப்போ நாம் இதே பெரும்பாவூரில் ஒரு மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்தினா கூட, இப்போ உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த இதே அளவில் உள்ள நபர்கள் ஒரு மண்டபத்தில் நாம் பிடிச்சி நடத்துகிறோம்னு வைங்க, சராசரி காலங்களில் இப்போ இதுவும் ஏறத்தான் ஒரு மண்டபம் மாதிரி தான் நமக்கு. இதில் நாம் நிகழ்ச்சி நடத்தும்போது அதை விட சில ஆயிரங்கள், ஒன்று ரெண்டு ஆயிரங்கள் தான் கூடையே தவிர, பெரிய அளவுக்கு ஏதோ பல ஆயிரம் செலவு பண்ணி லட்சக்கணக்கில் ஒரு பிரம்மாண்டமான சொகுசு கப்பலில் தர்பியா நடக்குதுங்கிற மாதிரி அவங்க கற்பனை பண்ணுறாங்கல்ல, அப்படி ஒன்றும் கிடையாது. நம்மளில் சிலர் கூட இது என்ன இப்போ ஒரு ஆடம்பரம், நம்ம எதுக்கு எதுக்கு இப்போ வீண் வரையும் பண்ணணுமாங்கிற ஒரு எண்ணம் நம்மில் சிலருக்கு இருந்தால் கூட அது தவறான புரிதல் என்பதை நம்ம முதலாவதாக புரிந்து கொள்ளணும். காரணம், இப்போ நம்ம லோக்கலில் மண்டபத்தில் நடத்தினா கூட நடத்துவதற்குண்டான வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஏன்னா மண்டபங்கள் எல்லா மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலையும் மண்டபங்கள்லாம் ஓப்பன் ஆகலை. இப்போ தமிழகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட மாஸ்க் இல்லாமல் நிறைய பேர் போகிறத நம்ம பார்க்க இயலும், சாதாரணமாக இருக்கிறாங்க. சில மாவட்டங்கள் சில பகுதிகளில் மண்டபங்கள் கூட கொடுக்குறாங்க. ஆனால் கேரளாவில் மாஸ்க் இல்லாமல் ஒருத்தரை பார்க்க முடியுதா நமக்கு? இன்னும் அங்கே அந்த கட்டுப்பாடுகள் இங்கே பேணப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. பேரிடர் காலத்தினுடைய நடைமுறைகளை தான் கேரளாவில் இன்னும் பேணிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு யாரும் வருவதாக இருந்தாலோ, கேரளாவிலேருந்து யாரும் தமிழ்நாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் இ பாஸ் விண்ணப்பித்து முறைப்படி அனுமதிப்பட்டு தான் வர முடியும் போக முடியும். தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இ பாஸ் நடைமுறை இருந்தது, அது ரத்தாயிருச்சு. ஆனால் கேரளாவுக்கு வர்றதா இருந்தாலோ கேரளாவிலேருந்து போகிறதா இருந்தாலும் இ பாஸ் இன்னும் நடைமுறையில் இருப்பதே என்ன காட்டுது? இந்த பேரிடர் காலத்து நடைமுறைகள் இன்னும் இந்த மாநிலத்தில் கடைபிடிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. மாஸ்க்கு போடாமல் இருந்தால் 100 ரூபா ஃபைனு, அரைகுறியாக போட்டால் எவ்வளோ வாங்க, எவ்வளோ சொல்லுங்கள், நீங்கள் தானே இருக்கிறீங்க, 200 ரூபாயிலேருந்து 500 ரூபா. அல்ஹம்துலில்லான்னு கட்டிட்டு தான் வந்திருக்கிறாரு. தர்பியாவுக்கு வரும்போதே ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கிறார் போல இருக்கு, 500 ரூபா அங்கேயும் மூய் வச்சுட்டு தான் வந்திருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி மாஸ்க் போடாட்டி 100 ரூபா, அரைகுறியாக போட்டிருந்தா 200 ரூபா 300 ரூபா 500 ரூபான்னு அதுக்கேற்ற மாதிரி ஃபைனு அபராதம் விதிக்கப்படுகிறதுன்னு சொன்னால் இன்னும் அந்த ரூல் இருக்குங்கிறதற்காகவே சொல்கிறோம். அப்போ இப்படி உள்ள நிலையில் மண்டபத்தில் நம்ம வந்து ஒன்று குழும்புவது என்பது என்ன இல்லை, சாத்தியம் கிடையாது. அப்போ மண்டபத்தில் கூடுவதற்கு பதிலாக மற்ற இடங்களில் கூடுவதற்கு பதிலாக இதுனா ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சுற்றுலா மாதிரியும் ஆகும். அதே வேளையில் அது மார்க்க ரீதியாக ஒரு பயனுள்ள வகையில் கழிப்பதற்கு மார்க்கத்தினுடைய அறிவுரைகள், உபதேசங்கள், கேள்விப்பதி நிகழ்ச்சிகள்னு வைக்கும்போது நமக்கு மத்தியில் ஒரு மார்க் அடிப்படையில் நம்ம இந்த அமர்வை கழித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஜமாத்தினுடைய இவ்வளோ காலமாக நம்ம இந்த கேள்விப்பதி நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கேள்விப்பதி நிகழ்ச்சியை நாம் நடத்துவதனுடைய நோக்கமே மக்களுக்கு மார்க்க ரீதியான செய்திகள் போய் சென்றடையணும், மக்களை மார்க்க ரீதியாக ஒரு விழிப்புணர்வு பெற்ற மக்களை ஆக்கணும். தமிழகத்தில் பல பல்வேறு விதமான பிதத்துகள், அனாச்சாரங்கள் கொடிகட்டி பறந்த காலகட்டத்தில்
அது எல்லாம் அனாச்சாரங்கள் தான், மார்க்கத்துக்கும் அவைகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை இது போன்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிகளின் வாயிலாகவும் அதிகமான அளவில் நம்ம எடுத்துரைத்திருக்கிறோம். மக்கள் மத்தியில் அது தொடர்பான விழிப்புணர்வை ஊட்டியிருக்கிறோம். கேள்வி பதில் நிகழ்ச்சிங்கிறது மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வடிவம். குரானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி அல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க காலத்து மக்களால் என்னென்ன கேள்விகளெல்லாம் எதிர்கொண்டார்கள் என்பதை குரானில் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். எஸ் அலூனகானி ஷஹரில் ஹராம், புனித மாதங்களை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். எஸ் அலூனகானி ரூஹ், உயிரை பற்றி அது எவ்வாறு இயங்குகிறது என்று உம்மிடத்தில் கேட்கிறார்கள். எஸ் அலூனகானி சாஅதி, மறுமை நாள் ஐயான முர்சாக அது எப்போது ஏற்படும் என்று கேட்கிறார்கள். எஸ் அலூனகானில் அன்ஃபால், போரில் கிடைத்த கனிமத்து பொருட்கள், போரில் கிடைத்த வெற்றி பொருட்கள் குறித்து உம்மிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். எஸ் அலூனகானில் மஹீத், மாதவிடாய் குறித்து உம்மிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். எஸ் அலூனகானில் அஹில்லா, பிறைகள் குறித்து, வானில் தெரியக்கூடிய பிறைகள் குறித்து உம்மிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்ன கேள்விகளெல்லாம் எதிர்கொண்டார்களோ அவ்வளவையும் திருக்குறான் வந்து நமக்கு சொல்லித்தருது. எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகோன், எதை செலவு செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தில் கேள்வி எழுப்புகிறார்கள். நல்வழியில் எதை செலவு செய்யணும், எப்படி செலவு செய்யணும்னு உம்மிடத்தில் கேட்கிறார்கள். இப்படி நிறைய குரானில் ஹதீஸுகளில் பார்த்திங்கன்னா அதில் ஏராளமாக, இதை விட அதிகமான அளவில் ஹதீஸுகள்லையும் நபி அல் நாஹிம் அவங்க பல கேள்விகளை எதிர்கொண்டாங்க. அப்படி கேள்விகளை எதிர்கொள்ளும்போது அதற்கு உரிய அடிப்படையில், வஹீன் அடிப்படையில் பதிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்றெல்லாம் ஹதீஸுகளை நம்ம பார்க்குறோம். அப்போ நபி அல் நாஹிம் அவர்கள் இது மாதிரியான கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏராளமாக எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம முதல் புரிந்து கொள்ளணும். இந்த வடிவத்தில் மார்க்கத்தை சொல்வது என்பது ரசூல்லா நமக்கு சொல்லித்தந்த ஒரு வடிவம் தான், நபி அல் நாஹிம் கற்றுத்தந்த வடிவத்தை பயன்படுத்தி தான் நாமும் இதனூடாக மார்க்கத்தை வந்து பரிமாறிக்கொள்கிறோம். இப்போ ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவங்க வர்றாங்க, மனித வடிவத்தில் வர்றாங்க, ரசூல்லா சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிற சபையில் வந்தால் கேள்வி கேட்குறாங்க. யார் இடத்துல? நபி இடத்துல வந்து கேள்வி கேட்குறாங்க. பல கேள்விகள் அங்கே முன்வைக்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு கேள்வியும் ஈமான்னா என்ன அப்படின்னு கேள்வி, அதுக்கு ரசூல்லா பதில் சொல்கிறாங்க. பதில் சொன்ன உடனே அந்த வந்து அமர்ந்த மனிதர் கரெக்டாக சொன்னீங்கிறாரு. இஸ்லாம்னா என்ன, அதுக்கு ரசூல்லா பதில் சொல்கிறாங்க. ரசூல்லா பதில் சொன்ன உடனே வந்து அமர்ந்த நபர் இதுக்கும் கரெக்டாக பதில் சொன்னீங்க. இஹ்சான் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி, அதுக்கும் நபி அல் நாஹிம் பதில் சொல்கிறாங்க. பதில் சொன்ன உடனே வந்து அமர்ந்த நபர் மிகச்சரியாக சொன்னீங்க, இப்போ மறுமை நாள் குறித்து சொல்லுங்கன்னு பல கேள்வி. ஒவ்வொரு கேள்வியை கேட்டு ரசூல்லா பதில் சொல்லும்போது அதை வந்திருந்த மனித வடிவத்தில் இருந்தார்ல, அவர் மனித வடிவத்தில் இருக்கிறார், ஆனால் வந்தவர் ஜிப்ரீல். அவர் மனிதர் சொல்கிறாரு, கரெக்டாக சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்கிறாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க, அவர் ஜிப்ரீல், வந்தவர் யார், மனித வடிவத்தில் வந்திருக்கிறாரு. அத்தாக்கும் ஜிப்ரீல், ஜிப்ரீல் தான் உங்களிடத்தில் வந்தார். யுவ அல்லிமுக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வந்தார். ஈமான்னா என்னன்னு கற்றுத்தருவதற்கு வந்தார், இஸ்லாம்னா என்னன்னு கற்றுத்தருவதற்கு வந்தார், எஹ்சான் என்றால் என்னவென்று கற்றுத்தருவதற்கு வந்தார் என்று நபி அல் நாஹிம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ மார்க்கத்தை கற்றுத்தருவதற்கு வந்தார்கள் என்று நபி அல் நாஹிம் சொல்கிறாங்கன்னா, இப்போ மார்க்கத்தை எப்படி கற்றுக் கொடுத்தாங்க? ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் அவங்க மனித வடிவத்தில் வந்தாங்கள்ல, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வந்ததாக ரசூலா சொல்கிறாங்கள, வந்து பயான் பண்ணாங்களா? ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் அவர்கள் மனித வடிவத்தில் வந்த ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் அவங்க பயானம் பண்ணாங்க? பயான் பண்ணல. என்ன தான் செஞ்சாங்க? கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டு அதுக்கு பதில், ரசூல்லாவிடமிருந்து பதில் வருது, அதை சரி காண்றாங்க. வஹியின் அடிப்படையில், அல்லாஹ்விடமிருந்து சொல்லப்பட்ட செய்தியின் அடிப்படையில் இது சரிதான் அப்படின்னு சரி காண்கிறார்கள். அப்போ இந்த வடிவம் மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு உண்டான ஒரு வடிவம் தான் என்பதை ஹதீஸுகளில் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் நாமும் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். உங்கள் நண்பர்கள் இருக்கலாம், பிற மக்கள் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் பயனுள்ள விதத்தில் இருக்கக்கூடிய விதத்தில் உங்கள் கேள்வியை நீங்கள் அமைச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஷாஹுல் ஹமீத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த பூமியில சஜிதா செய்யறதுக்கு எல்லா இடமும் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அதுதான் அவருடைய உம்மத்துக்கும் அப்படிதானா? அப்ப அப்படி அந்த அடிப்படையில் இருக்கையில வந்து நமக்கு ஏன் இந்த பள்ளிகளில் தொழக்கூடாது? இது வந்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லப்பட்டிருக்கானா இல்ல நபி சொல்லப்பட்டிருக்காங்களா அப்படிங்கறது தெளிவா? அதாவது சகோதரர் என்ன கேக்குறாங்கன்னா, பூமி முழுவதும் தொழுவதற்கு தகுதியான ஒண்ணு தானே, நபி அல் நாஹிம் அப்படித்தானே சொல்லியிருக்கிறாங்க, ரசூல்லா அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நபி அல் நாஹிம் அவங்க சொல்லும்போது எந்த நபிக்கும் வழங்கப்படாத ஐந்து விஷயங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, சில அறிவிப்பில் ஆறுன்னு வருது. அந்த அம்சங்கள் என்னென்னு நபி அல் நாஹிம் பட்டியல் போடும்போது, பூமி முழுவதும் எனக்கு தூய்மையானதாக, தகூரன் தூய்மையானதாக அல்லாஹ் எனக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். இன்னொரு அறிவிப்பில் மஸ்ஜித், பூமி முழுவதுமே தொழுமிடமாக அல்லாஹ் எனக்கு அனுமதி வழங்கியிருக்கிறான், எங்கே வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் அப்படியான ஒரு சிறப்பு அனுமதியை, சிறப்பு சலுகையை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான், இது வேறு எந்த நபிக்கும் வழங்கப்படவில்லை என்று நபி அல் நாஹிம் சொல்கிறாங்க. அவர் கேள்வியும் அதை மையப்படுத்தி தான்.
பூமி முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் தொழலாம் என்று மார்க்கம் அனுமதித்திருக்கும் போது, அல்லாஹ் அனுமதி வழங்கியிருக்கும் போது, இந்த பள்ளியில் தொழுவாதீங்க, அந்த பள்ளியில் தொழாதீங்க, அது ஷிர்க்கு, இது குஃபுரு இப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? பூமி முழுவதும் தான் தொழுவதற்கு தகுதியான பள்ளின்னு ரசூல்லா சொல்லிட்டாங்களே, ரசூல்லா அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த பள்ளிக்கு போகக்கூடாது இந்த பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னானா, ரசூல் சொன்னாங்களாங்கிறது தான் கேள்வி. இதை பொறுத்தவரையிலையும் நாம் மக்கள் மத்தியில் என்ன சொல்கிறோம்னா, எந்த பள்ளி வாசலில் இணை வைப்பு நடைபெறுகிறதோ, ஷிர்க் தெளிவாக அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள் பள்ளி வாசலில் நடைபெறுமையானால் அந்த பள்ளி வாசலில் நம்ம தொழக்கூடாது, அது தொழுவதற்கு தகுதியான பள்ளி அல்ல, அது தொழ போகக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடிய அந்த கருத்து நம்மளுடைய சொந்த கருத்தோ சுய கருத்தோ கிடையாது, குரான் அடிப்படையில் தான் நாம் அதை சொல்கிறோம், நபியல் நாயகம் போதனையின் அடிப்படையில் தான் நம்ம அதை சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்னா, இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியல் நாயகம் அவர்களுக்கு உத்தரவு போடுறான், என்ன உத்தரவு போடுறான், ரசூல்லாவுடைய காலகட்டத்தில் முனாஃபிக்கின்கள் நயவஞ்சகர்கள் அவங்க ஒரு பள்ளி வாசலை கட்டி எழுப்புனாங்க. முனாஃபிக்னா அவங்க முஸ்லீம்களை சந்திக்கும் போது நாங்கள் முஸ்லீம்கள்னு சொல்லுவாங்க, யூதர்களை இறை மறுப்பாளர்களை சந்திக்கும் போது நாங்கள் உங்களை சார்ந்தவங்க தான் அப்படின்னு வேஷம் போடுறது நடிக்கிறது, அவங்க தான் முனாஃபிக் நயவஞ்சகர்கள். அப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் ரசூல்லாவுடைய காலகட்டத்தில் அவங்க ஒரு பள்ளி வாசலை கட்டினாங்க, பள்ளி வாசலை கட்டிட்டு அதுக்கு நபியல் நாயகம் அவருடைய அங்கீகாரம் வேண்டும் என்று சொல்லி ரசூல்லாவை பள்ளி வாசலை தொழுகிறதுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, வாங்க நபியை வாங்க நீங்கள் வந்து தொழுங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாங்க. இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல்லதீன இத்தஹது மஸ்ஜிதன் லிராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகம் பைனல் முஃமினீன் வ இர்சாத லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு, இவர்கள் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய பள்ளி வாசலை கட்டியிருக்கிறார்கள், குஃபுர் செய்வதற்கு இணை வைப்பு காரியத்தை செய்வதற்கு இந்த பள்ளி வாசலை கட்டியிருக்கிறார்கள், மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்குவதற்கு இந்த பள்ளி வாசலை கட்டுறாங்க, அல்லாஹ் ரசூலுக்கு எதிர்த்து யார் யாரெல்லாம் போரிடுகிறார்களோ அவர்களுக்கு புகலிடம் கொடுப்பதற்கு இந்த பள்ளி வாசலை கட்டியிருக்கிறார், இந்த பயன்பாட்டுக்காண்டி, மக்களுக்கு தீங்கு ஏற்படுத்துவது, இணை வைப்பு காரியத்தை அரங்கேற்றுவது, மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்குவது, அல்லாஹ் ரசூலை எதிர்த்து யாரெல்லாம் போரிடுகிறார்களோ பகைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தஞ்சம் கொடுப்பது, புகலிடம் கொடுப்பது, இந்த பர்பஸுக்கு இவன் பள்ளிவாசலை கட்டி வச்சுருக்கிறான், இந்த பள்ளிவாசலுக்கு நபியை நீங்கள் போவீங்களா, லா தக்கும் ஃபீஹி அபதா, ஒருபோதும் இந்த பள்ளிக்கு நீங்கள் போகாதீங்க தொழாதீங்க, நிற்பதுன்னா பள்ளிவாசலில் நிற்கிறதுனா என்ன துழுவுறதுன்னு அர்த்தம், லா தக்கும் ஃபீஹி அபதா, இந்த பள்ளிவாசலுக்கு ஒருபோதும் போகாதீங்க என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் தடுக்கலாம். இப்போ நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே நமக்கு ஒரு கான்செப்ட், பூமி முழுவதும் தொழுவதற்கு எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குன்னாங்க, அப்படி சொன்ன நபியல் நாயகத்தை தான் அந்த செய்தியை நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹுவிடமிருந்து பெற்று தான் நமக்கு சொல்கிறாங்க. அந்த நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன உத்தரவு போடுறாங்க, பூமி முழுவதும் தொழுவதற்கு உங்களுக்கு தகுதி தான், இங்கே நீங்கள் போகக்கூடாது, அல்லாஹ் தானே தடுக்கிறான், பூமி முழுவதற்கும் தொழுவதற்கு தகுதியான ஒரு இடமாக ஆக்கி கொடுத்தது யார், அல்லாஹ் தான் ஆக்கி கொடுத்தா, அந்த அல்லாஹு தான் நபியல் நாயகத்திற்கு உத்தரவிடுகிறான், இந்த முனாஃபிக்கின்கள் கட்டி எழுப்பிய இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் போகக்கூடாது, இவன் பள்ளிவாசலை பள்ளிவாசலாக கட்டலை, ஷிர்க்கு பண்ணுறதுக்காக வேண்டி கட்டியிருக்கிறான், மூமின்களை பிரிக்கிறதுக்காக வேண்டி கட்டியிருக்கிறான் அப்படின்னு பல நான்கு அம்சங்கள் அதில் சொல்லப்படுது. அப்போ இதில் முதல் அம்சம் இப்போ அந்த கேள்வி என்ன வந்துடுதுன்னா, இப்போ நம்மளை விட்டுருங்க, முனாஃபிக்கின்கள் கட்டி எழுப்பிய பள்ளிவாசலுக்கு எல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னான்ல, அது குரானில் தெளிவுபட உள்ள ஒன்று தானே, அப்போ பூமி எங்கே வேண்டுமானாலும் தொழலாம், அந்த ஹதீஸின் பொருள் பூமியில் எல்லாமே நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது, அதுக்கான அர்த்தம் ஷிர்க்கு நடந்தாலும் போகலாம்னு இருக்குமே, ஆனால் முனாஃபிக்கின்கள் கட்டி எழுப்பிய பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாவை தடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே, அங்கே போகக்கூடாதுன்னு நல்லா தடுக்கிறானே, அப்போ அங்கே போகக்கூடாதுன்னு நல்லா தடுக்கிறான்னு சொன்னால், அப்போ இதனுடைய பொருள் என்ன, இந்த அனுமதியினுடைய பொருள் வந்து இணை வைப்பு நடைபெறாததாக இருக்கணும் அப்படின்னு ஆயிருதா இல்லையா, பூமியில் எங்கேனாலும் தொழுவலாம், எல்லா இடத்தையும் பள்ளிவாசலாக நம்மளால் ஆக்கிக்கொள்ள முடியும், ஷிர்க்கு அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே அதனுடைய பொருள், ஷிர்க்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கக்கூடாது, அப்படியான ஒன்றுக்கு நம்ம பள்ளிவாசலுங்கிற அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ இது நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இன்னொன்று என்னென்னு சொன்னால், இப்போ பள்ளிவாசலில் முனாஃபிக்கின்கள் கட்டி எழுப்பிய பள்ளிக்கு அல்லாஹ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அதில் நான்கு அம்சங்கள் இருந்துச்சு, அந்த நான்கு அம்சங்கள்லேயே மிக மிக பிரதானமானதே ஷிர்க்கு தான், ஷிர்க்குங்கிற ஒன்று இணை வைப்புங்கிற ஒன்று ஒரு பள்ளிவாசலில் இருக்குமையானால் அப்போதே அது பள்ளிவாசலுங்கிற தகுதியை இழந்து விடுகிறது, அதுக்கப்புறம் தான் மற்றதுலாம், மொதல் பார்க்க வேண்டிய அம்சமே இதுதான், ஷிர்க்கு இருக்கான்னு பார்க்கணும், ஷிர்க்கு இருக்கான்னு ஷிர்க் ஒரு பள்ளிவாசலில் ஷிர்க்கு இருக்கிறது என்று ஆகிவிட்டதற்கு பிறகு, இணை வைப்பு இருக்குன்னு ஆகிவிட்டதற்கு பிறகு,
அங்கே வந்து மக்களுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடியது இருக்கா, அவன் மூமிங்களை பிரிக்கிறானா இல்லையா, புகலிடம் கொடுக்குறானா இல்லையாலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஷிர்க்குங்கிறது தான் பிரதானமானது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், அன்னல் மசாஜிதல் இல்லாஹி, பள்ளிவாசல் எல்லாமும் அல்லாஹுக்கே உரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹுடன் சேர்த்து வேறு யாரையும் அழைத்து பிரார்த்திக்காதீர்கள். இந்த வசனத்தில் ரெண்டு கருத்து வருது. ஒன்று என்ன, நாம் அல்லாஹில் தான் உதவி தேடணும், அல்லாஹை தாண்டி வேறு யாரையும் உதவிக்காக வேண்டி அழைத்து பிரார்த்திக்கக்கூடாது என்பது தெளிவாக தெரியக்கூடிய ஒரு கருத்து. இன்னொன்று என்ன, பள்ளிவாசல் எல்லாமே அல்லாஹுக்கு தான், அல்லாஹுக்கு தான் என்றால் அல்லாஹ் மட்டும்தான் இங்கே வணங்கப்பட வேண்டும். பள்ளிவாசல்னு சொன்னால் அங்கே அல்லாஹ் தான் வணங்கப்பட வேண்டும். அல்லாஹ் மட்டும் வணங்கப்படக்கூடிய ஒன்று தான் பள்ளிவாசலாக இருக்க இயலும். அல்லாஹ் மட்டும் வணங்கப்படாமல் நாங்கள் அவுளியாக்களையும் கூப்பிடுவோம், மகான்களையும் கூப்பிடுவோம், ரசூல்லாவை கூட அல்லாஹுக்கு ஈக்குவலாக ஆக்குவோம்னு சொன்னால் பள்ளிவாசல் இருக்கல அல்லாஹுக்கு மட்டுமே உரிய பள்ளிவாசல்ங்கிற தகுதி அது இழந்துருது. ஏன்னா அல்லாஹோட சேர்த்து மற்றவங்க அழைக்கப்படுறாங்களே, ரசூல்லா அழைக்கப்படுறாங்களே, முஹைத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி அழைக்கப்பட்டுறாரு, இன்னும் இறைவனால் படைக்கப்பட்ட மற்ற மனிதர்கள் நபர்கள் அழைக்கப்பட்டு விடுகிறார்களே, அப்போ அது நாம் அப்போ ஷிர்க்குங்கிற ஒன்று வந்து விட்டால் அது என்னவா போயிடுது, பள்ளிவாசல்ங்கிற தகுதி இழந்துருது. இதை சொன்னோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்ன நீங்கள் வந்து நாளையும் தானே பார்க்கணும், ஷிர்க்கு மட்டும் இருந்துச்சுன்னா பள்ளிவாசல் இல்லாமல் போயிருமா, அல்லாஹ் ஷிர்க்கு தான் பிரதானமானதுங்களாம். ஒரு பள்ளிவாசல் இறைவன் மட்டும் தொழப்பட வேண்டிய வணங்கப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை, அல்லாஹ் அல்லாத மற்றவங்க வணங்கப்படுறாங்கன்னா மற்றதெல்லாம் இப்போ எதுக்கு பார்க்கணும். இப்போ ஒருத்தர் கொண்டு வர்றாங்க, ஒரு ஒரு பாடியை கொண்டு வந்து இவருக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, வேறு எதுவும் இவருக்கு நோய் இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. எப்போ இதையெல்லாம் செக் பண்ணுவோம், உசுரோடு இருக்கணும் முதல். செத்த பாடியை கொண்டு வந்து காட்டி சுகர் இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னா இதுக்கு ஏன், நான் ஏன்டா சுகர் இருக்கான்னு செக் பண்ணணும், அதான் செத்து போச்சாது. செத்து போனதுக்கப்புறம் அதுக்கு சுகர் இருந்தால் என்ன, பிபி இருந்தால் என்ன, கொலஸ்ட்ரால் இருந்தால் என்ன, எல்லாமே சரியாக இருந்தால் தான் என்ன, செத்து பாடி ஆயாச்சே. அப்போ பள்ளிவாசல்ங்கிறது எப்போ தான் அந்த பள்ளிவாசல், தௌஹீத் இறைவன் மட்டும் வணங்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும்போது அந்த பள்ளிவாசலாக இருக்குது. எப்போ இப்போ அல்லாஹ் அல்லாத மற்றவங்க அழைக்கப்பட்டு விடுகிறார்களோ அப்போ அந்த பள்ளிவாசலாக இல்லை, பள்ளிவாசலுடைய தகுதி அது இழக்குது, பள்ளிவாசலுடைய ஒரு புனிதத்தை அது இழக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது, பால்படுத்தப்பட்டு விடுகிறது. அப்படி இருக்கும்போது அங்கே ஷிர்க்கு இருக்குதுன்னு தெளிவானதுக்கு பிறகு கூட கூட எக்ஸ்ட்ரா அது இருக்கா இது இருக்கா, மக்களுக்கு தீங்கு செய்கிறானா, மூமின்களை பிரிக்கிறானான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ இணைவிப்பு காரியங்கள் ஒரு பள்ளியில் நடைபெறுமையானால் அந்த பள்ளிக்கு போக இயலாது. இதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு, இதுதான் நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு போதிச்சு தந்தது. அந்த வசனத்தின் தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த பள்ளிக்கு நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ல மஸ்ஜிதுன் உசிச அல தக்குவா மின் அவ்வளியோ மின் அஹக்கு அன் தக்கூம ஃபீஹி, இறையச்சத்தின் அடிப்படையில் ஆரம்பம் முதலே இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி தான் நீங்கள் தொழுவதற்கு தகுதியான பள்ளி. எப்படி அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், பள்ளிவாசல்னால் அது எந்த அடிப்படையில் கட்டப்பட்டதாக இருக்கணும், இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட அது குறிப்பிட்ட ஒரு பள்ளியை வச்சு தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பள்ளிவாசலுக்குரிய அளவுகோல் தகுதி அங்கே சொல்லப்படுகிறது, இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளியே நீங்கள் தொழுவதற்கு தகுதியானது. அப்படின்னா பள்ளிவாசல் போர்டில் தக்குவா பள்ளின்னு பேர் வச்சுருக்கணுமா, தக்குவா பள்ளின்னு பேர் வச்சிட்டோம்னா அது இறையச்ச பள்ளியை மாறிடுமா, பேர் என்ன வேணாலும் வைக்கலாம். இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறதுனா அங்கே இறையச்சத்தின் அடிப்படையில் நிர்வாகம் பண்ணணும், குரான் ஹதீஸ் அடிப்படையில் அந்த பள்ளிவாசல் வந்து கொண்டு போகணும். அதை விட்டுப்பட ஒரு பள்ளிவாசலில் தாயத்து கட்டுறாரு, இது இறையச்சத்துக்கு மாற்றமா இல்லையா, பள்ளிவாசலில் மௌலூது ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க இறையச்சத்துக்கு மாற்றமா இல்லையா, ரசுல்லா தன்னுடைய பள்ளிவாசலில் மஸ்ஜித் நபவிலேயே ரெண்டாவது ஜமாத் நடத்த அனுமதி கொடுத்தாங்க, மஸ்ஜித் நபவியில் ரசுல்லா முன்னிலையிலேயே ரெண்டாவது ஜமாத் நடந்திருக்கு, இவங்க பள்ளிவாசலில் போர்டு வச்சுருக்கிறாங்க இங்கே ரெண்டாம் ஜமாத் நடத்த அனுமதி இல்லை. இப்போ மஸ்ஜித் நபவியோட உங்கள் பள்ளி பெரிய பள்ளியா, ரசுல்லா பள்ளியை விட உங்கள் பள்ளி பெரிய பள்ளியா, நபி அல்நாயகம் அவங்களே தான் பள்ளியில் ரெண்டாவது ஜமாத் நடத்த அனுமதி கொடுத்துருக்குறாங்களே, அப்போ இதெல்லாம் இறைச்சத்துக்கு மாற்றம் தானே. இப்போ பிரதானமாக நம்ம என்ன பார்க்கணும்னா ஷிர்க் இருக்கா, முடிஞ்சு போச்சு, அங்கே அந்த பள்ளி தொழுவதற்கு முடியாது. அப்போ பூமி முழுவதும் தொழுவதற்கு தகுதியானது, பூமி முழுவதும் எங்கே வேண்டுமானால் நம்ம பள்ளிவாசல் ஆகி எந்த இடத்தையும் நம்ம பள்ளிவாசல் ஆக்க முடியுமா இல்லையா, எந்த இடத்துலையும் நம்ம தொழலாமா இல்லையா, இப்போ இங்கேயும் தொழுவலாம் அங்கேயும் தொழுவலாம், எதையும் நம்ம பள்ளிவாசல் ஆக்கிக்கொள்ள முடியும். பள்ளி என்று ஒன்றை கட்டி அதில் இணைவிப்பு காரியம் நடைபெறும் ஆனால் அந்த இணைவிப்பு காரியத்திற்கு நாம் வந்து அந்த பள்ளிவாசல் என்று அங்கீகரிக்கக்கூடிய விதமாக அங்கே போக முடியாது. அதைத்தான் முனாஃபிக்கின்கள் கட்டி எழுப்பிய பள்ளிவாசல் அதைத்தான் எதிர்பார்த்தான், அதுக்கு தான் ரசுல்லாவெல்லாம் போகக்கூடாதுன்னு தடுத்துட்டான். இது தான் நம்ம சொல்கிறோம். இப்படி சொல்லும்போது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு இன்னொரு வழக்கம், சரி அதை நம்ம பள்ளிவாசலை அங்கீகரிக்க வேண்டாம், பள்ளின்னு நினச்சி போக வேண்டாம், ஒரு பில்டிங் நினச்சி போவோம். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு, சில பேர் எப்படி கேட்குறாங்க, அதெல்லாம் சரிதாங்க, அது சரிங்க, ஷிர்க்கு நடந்தால் பள்ளிவாசல் இல்லை ஓகேங்க, தாயத்து கட்டுறாங்க முழுது ஓதுறாங்கன்னா அது அது ஷிர்க்கு ஓகே, இதுக்கப்புறம் எதுனா கிடையாது, அது பள்ளிவாசலை நம்ம அங்கீகரிக்க முடியாது ஓகே, எல்லாம் சரிதான். இப்போ நான் அதை பள்ளியாக நினைக்கல, அப்போ என்னவா நினைக்கிறீங்க,
அதை நான் ஒரு பில்டிங்காக நினைக்கிறேன். பில்டிங்கு நினச்சி நான் போகலாமா? அல்லாஹ் ஒன்று ஒரு சட்டத்தை சொன்னதுக்கப்புறம் நாம் அதை மாற்றி நினைக்கக்கூடாது. நம்ம நினைக்கிறதுனால அல்லாஹ் சொன்ன சட்டம் மாறி போயிருமா? நினச்சி சட்டம் மாறுதுன்னா முனாஃபிக்கின்கள் கட்டி எழுப்பிய பள்ளிக்கு மாறி இருக்கும்ல. முனாஃபிக்கின்கள் கட்டி எழுப்பிய பள்ளிக்கு அல்லாஹ் போகக்கூடாதுன்னு ஒரு தடை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அங்கே இந்த வாதத்தை வச்சுக்கலாமே. அது முனாஃபிக்கின்கள் கட்டி எழுப்பிய பள்ளி அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நான் அதை பள்ளி நினச்சி போக மாட்டேன். எப்படி போவேன்? அதை நான் பில்டிங் நினச்சி போய்க்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிற சட்டத்துக்கே சொல்ல இயலுமே. நேரடியாக இறைவன் தடுக்கிற முனாஃபிக்கின்கள் பள்ளிவாசல் தொடர்பில் அல்லாஹ் தடுக்கிற ஒன்றுக்கு கூட எப்படி சொல்ல முடியும்? அதை நான் பில்டிங் நினச்சேன். நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. பில்டிங்னு நம்ம நினைக்கிறதுனால அது பில்டிங் அது சட்டம் மாறி போயிடுமா? இப்போ மது இருக்குது. மது ஹலாலா ஹராமா? ஹராம், குடிக்கக்கூடாது. ஒருத்தர் குடிக்கிறார், ஏங்க இல்லை அதை நான் சருப்பத்து நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ அது சருப்பத்துடைய சட்டமா? இது அவர் தான் சருப்பத்துன்னு நினைக்க கலர் பாக்கு சக்கச்சவேன்னு இருக்குது. சருப்பத்துன்னு அவர் நினைக்கிறாரு. நினைக்கிறதுக்கு ஒரு சின்ன முகாந்திரம் வந்துருச்சு. அதனால் அது சருப்பத்துடைய சட்டம் அதுக்கு கொடுத்துட முடியுமா சொல்லுங்கள்? அது முடியாது. இப்படி நம்ம நினைக்கிறது, நம்ம நினைக்கிறதுனால மாறுறது எதுலேயுமே மாறாது. உங்கள் ஃபோன் இருக்குது, உங்கள் ஃபோனை நான் எடுத்துக்கிட்டேன், என்னப்பா எடுத்துட்டியேன், இல்லை அது என் ஃபோனை நினச்சேன் அப்படின்னா ஒப்புக்கொள்வோமா? உங்கள் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்துப்பிட்டு என் பாக்கெட்டில் வச்சுட்டேன், இன்னங்க எடுத்து அங்கே வச்சுட்டியேன், உங்கள் காசாக இருந்தாலும் என் அது என் காசு தானே, என் காசு நான் நினச்சேங்கிறேன். நினச்சதுனாலலாம் என்னவாகாது, சட்டம் மாறாது. அப்போ இது இப்படியான காரணங்கள் சொல்லிக்கொண்டு இறைவன் இணைவைப்பு பள்ளிவாசலில் பள்ளிவாசல் என்று அங்கீகரிக்கவில்லை, ரசூல்லாவும் அங்கே போகக்கூடாது என்று தடுத்திருக்கும் போது ரசூல்லாவை பின்பற்றக்கூடிய நமக்கும் அதுதான் சட்டம். நாமும் அது அத்தகைய பள்ளிவாசலில் போக இயலாது. அது அல்லாஹ் சொன்னது தான், நபி சொன்னது தான், நபியை பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் சொன்ன ஒரு உத்தரவு தான். அந்த உத்தரவை தான் நாமும் மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கு இத்தான் ஏன்? சரி, இப்போ கொஞ்ச நாள் இப்போ ஒரு சர்ச்சையாக நடந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் விளக்கம் வேணுங்க. சரி, ஓகே. அதாவது பெண்களுக்கு இதா ஏன், என்ன காரணத்தினால அவங்க இதா இருக்கணும், அது தொடர்பாக ஒரு சர்ச்சை வந்து சமூக வலைத்தளங்களில் போகுதே, அது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மார்க்கத்தில் திருமணத்திற்குரிய பல சட்டங்கள் இருக்குது. இப்போ திருமணத்தினுடைய சட்டங்களில் ஒன்றாக ஒரு ஆண் தான் கட்டிய மனைவியை விவாகரத்து பண்ணிட்டான் அப்படின்னா அவளுக்கு இதா இதான்னு சொன்னால் காத்திருத்தல், கணக்கிடுதல் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருக்குது. காத்திருத்தல்னா மறுமணத்துக்காக வேண்டி காத்திருத்தல், கணக்கிடுதல்னா மறுமணத்திற்காக உள்ள கால அளவை கணக்கிடுதல். இத்தனை நாள் போயிடுச்சு, ஒரு மாதம் போயிடுச்சு, ரெண்டு மாதம் போயிடுச்சின்னு சொல்லி கணக்கு பண்ணுறது. அப்போ இந்த இதாங்கிறது ஒரு கணவன் தன் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டான்னா அதுக்கு மூன்று மாத விடாய் கால அளவுக்கு, அதாவது மூணு மாதம்னு சொல்லுவோம், மூன்று மாத கால அளவுக்கு இதான். கணவன் மரணித்து விட்டான் என்றால் அப்போ அந்த பெண்ணு காத்திருக்க வேண்டிய காலம், இத்தாவுடைய காலம் என்பது நாலு மாதம் பத்து நாள். அந்த பெண் கர்ப்பிணி பெண்ணாக இருப்பாளேயானால் அந்த கர்ப்பிணி பெண்ணு தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பது தான் இத்தாவுடைய காலம். கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் அதுக்கு அந்த பெண்ணுக்குரிய இத்தாவுடைய கால அளவுங்கிறது இதுதான், அந்த குழந்தையை பெற்றெடுப்பது. எட்டாவது மாதத்தில் இருக்கிறான், பத்தாவது மாதத்தில் குழந்தையை பெற்றெடுத்துட்டா அவளுக்கு இதான் முடிஞ்சு போச்சு. அஞ்சாவது மாதத்தில் இருக்கிற அந்த பெண் கணவனால் விவாகரத்தோ அல்லது கணவன் இறந்தோ போயிட்டான்னு வைங்க, இப்போ அந்த பெண்ணினுடைய இத்தா காலம்ங்கிறது எவ்வளவு தான், அஞ்சு மாதம் தான். குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அவளுடைய இதா முடிஞ்சிருச்சு. இப்படி குரானில் நமக்கு ஹதீஸுகளில் சொல்லப்படுது. அதே மாதிரி ஹுலா, இப்போ ஆண் விவாகரத்து பண்ணாமல் ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனோட சேர்ந்து வாழ பிடிக்காமல் நான் என் கணவன்கிட்டருந்து நான் பிரிகிறேன் என்று ஜமாத்தார்கள்ட்ட முறையிட்டு அந்த பெண் விவாகரத்தை கோரினால் அதற்கு ஹுலா என்று சொல்வோம். ஹுலாவை பொறுத்தவரையிலையும் அதுக்குரிய இத்தா காலம் ஒரு மாதம். அதுக்குரிய இத்தா காலம்ங்கிறது என்ன, ஒரு மாத காலம் இத்தா இருக்கணும். இப்படி பல வெரைட்டியாக வேறுபட்ட கணக்கீட்டில் இத்தாவுடைய சட்டம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இத்தா காத்திருப்புங்கிறது அந்த நம்ம சமுதாயத்தில் இத்தாவையெல்லாம் சரியாக விளங்காமல் வச்சுருக்கிறாங்க, அது தனி டாபிக். இத்தான்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு திரையை கட்டிக்கிட்டு வெளில திரைச்சிலைக்குள்ளே உள்ளே தான் இருக்கணும், வெளியே யாரும் போகக்கூடாது, கடைக்கு போகக்கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது, ஒரு மௌத்த ஹயாத்துக்கு கூட வெளியே போகக்கூடாது, பொருள் வாங்குவதற்கு போகக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும், எந்த ஆணையும் சந்திக்கக்கூடாது, எந்த ஆண் இடத்துலையும் பேசக்கூடாது, இப்படிங்கிற சொல்லி ஒன்று நம்ம சமுதாயத்தில் கடைபிடிக்கிறாங்க. அப்படி ஒரு இதாக மார்க்கம் சொல்லித்தரல. பெண்கள் வீட்டுக்குள்ளேயே அரைஞ்சு கிடக்கணும், திரையை கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கணும், எந்த ஆண் இடத்துலையும் பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, அப்படி ஒரு இதாக மார்க்கம் நமக்கு சொல்லித்தரல. இதான்னா அலங்காரம் பண்ணக்கூடாது, வண்ண வண்ண ஆடைகள் சேலைகள் அது அணியக்கூடாது, திருமணத்தை தூண்டக்கூடிய பேச்சுக்கள் பேசக்கூடாது, திருமணம் நேரடியாக மாப்பிள்ளை பேசக்கூடாது, ஜா அதை கூட ஜாடை மாலையாக பேசிக்கலாம்னு நல்லா சொல்கிறான்.
இத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கூட திருமணத்தை பற்றி ஜாடை மாடையாக அந்த பெண்ணிடத்தில் நம்ம திருமணத்தை தெரிவிக்கலாம், பெண் பேசலாம், நேரடியாக பெண் பேசக்கூடாது. அப்போ இதுதான் திருமணம் சார்ந்த நடவடிக்கைகள் எதையும் முன்னெடுக்கக்கூடாது. அதுதான் இதுதான், அலங்காரம் பண்ணக்கூடாது, வண்ண வண்ண ஆடைகள் உடுத்தக்கூடாது, நேரடியாக பெண் பேசவோ அந்த பெண்ணுக்கு மணமகன் பேசவோ கூடாது. இத்தாவுடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதெல்லாம் எல்லாத்தையுமே பேசணும். இப்படி மார்க்கம் நமக்கு இதுதான்னு ஒன்று சொல்லுது. இது என்னென்னா, இப்போ ஒரு கேள்வி வருது, என்ன கேள்வி கேட்குறாங்க, எதுக்காக வேண்டி இந்த டைமிங் காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன, ஏன் ஏற்படுது, ஏன் இவ்வளவு காலம் கணவன் வந்து ஒரு மனைவி விவாகரத்து பண்ணிட்டால் 3 மாதம் ஏன் காத்திருக்கணும், கணவன் இறந்து போயிட்டான்னா 4 மாதம் 10 நாள் ஏன் காத்திருக்கணும், குலா கொடுத்துட்டாங்கன்னா 1 மாதம் ஏன் காத்திருக்கணும், இப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு நேரடியாக நம்ம குரான்லேயோ ஹதீஸ்லேயோ நமக்கு நேரடியாக சொல்லப்படலை. காத்திருத்தல் என்பதை பற்றி குரானில் சொல்லும்போது சில இடங்களில் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கற்பத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறியப்படுத்துவதற்காக அப்படிங்கிற ஒரு வாசகம் வருது. அது போன்ற ஒன்றை தாண்டி நேரடியாக தெளிவாக நமக்கு எந்த விதமான ஒரு காரணமும் சொல்லப்படலை. அப்போ இந்த இத்தாவுடைய காலத்தை பற்றி நம்ம விளங்கும்போது எப்படி விளங்கிக்கலாம், அல்லாஹ் வந்து 3 மாதங்கிறான், 1 மாதங்கிறான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் அந்த பெண் பிரசவமாக இருந்தான்னா குழந்தையை பெற்றெடுப்பது தான் இத்தாவுடைய காலம், குழந்தையை பெற்றெடுப்பது தான் இத்தாவுடைய காலம்னு சொல்லப்படுது என்பதை வைத்துக்கொண்டு இந்த பெண் தன்னுடைய கருவறையில் எந்த ஒரு ஆண் மூலமாகும், தன் முன்பே திருமணம் செய்து கொண்ட அந்த ஆண் மூலமாக எந்த விதமான கருவையும் சுமக்கவில்லை என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் இத்தா என்று நாம் புரிந்து கொள்ளலாம்னு சொல்கிறோம். இத்தாவுக்கான காரணத்தை நம்ம நேரடியாக சொல்ல இயலாது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, அல்லாஹ் பல டைப்பில் இத்தாவை சொல்லிவிட்டு கர்ப்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கு எதை இத்தாங்கிறாங்க, நீ எப்போ குழந்தையை பெற்றெடுக்கிறியோ அதோடு உனக்கு இதான் முடிஞ்சிருச்சுன்னு நல்லா சொல்கிறான். அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று, அப்போ குழந்தையை பெற்றெடுப்பது தான் எங்கள் பிரதானமான நோக்கமாக சொல்லப்படுது. அதே வைத்துக்கொண்டு நம்ம என்ன விளங்கலாம்னா, இத்தாவுடைய நோக்கம் இவ வயத்தில் ஒன்றுமே இல்லை, முன்பு ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டாள், அந்த ஆணோட குடும்பம் நடத்தினால், அந்த ஆணை இப்போ விவாகரத்து பண்ணிட்டாங்க, அந்த ஆண் மூலமாக இவ வயத்தில் எதுவுமே இல்லை, இவ வயத்தில் எந்த விதமான வாரிசும் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்கு இந்த இதா ஒரு காத்திருப்பு காலம்ங்கிற ஒன்று தேவைப்படுது. அந்த காத்திருப்பு காலத்தில் ஏதாவது ஒரு டைமிங் சொல்லணும்ல, 2 மாதமோ 1 மாதமோ ஏதாவது ஒரு டைமிங் சொல்லணும். அதுக்கு தான் 3 மாதம், சில இடங்களில் 3 மாதம் என்று சொல்லப்படுகிறது, சில இடங்களில் 4 மாதம் 10 நாள் சொல்லப்படுது, சில இடங்களில் 1 மாதம்னு சொல்லப்படுது. இந்த டைமிங்கில் ஏதேனும் ஒரு நேரத்து ஒரு காலத்திற்குள்ளாக அந்த பெண்ணுக்கு என்ன தெரிஞ்சிடும், வயிற்றில் எதுவும் இருக்கா இல்லையாங்கிறத மக்களுக்கு அறியப்படுத்தக்கூடிய விதமாக தெரிந்துவிடும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம்னு முன்பு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். இதுதான் அதில் உள்ளது. இப்படி நாம் புரிந்து கொண்டு சொல்லக்கூடிய விளக்கங்கள் இருக்குல்ல, ஒரு அடிப்படை நம்ம என்ன விளக்கணும்னா, குரானில் ஹதீஸில் நேரடியாக சொல்லப்பட்ட சட்டங்கள் என்றைக்குமே மாறாது. நேரடியாக குரானில் இருக்கும், நேரடியாக ஹதீஸில் இருக்கும், அது என்றைக்கும் மாறாது. அதுக்கு நாம் சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்குல்ல, நாம புரிந்து கொண்டு சொல்லக்கூடிய காரணங்கள் ஒரு காலத்தில் பொருந்து இன்னொரு காலத்தில் பொருந்தாமல் கூட போயிடும். ஒரு காலத்தில் அது சரியே என்று கருதப்படும், இன்னொரு காலத்தில் தப்பாக கூட மாறும். தப்புன்னு தெரிய வரும்போது அதை நம்ம மாற்றி கொள்ளணும். இதுதான் அதில் உள்ளது. இப்போ பன்றி இறைச்சி நமக்கு ஹராம் அப்படின்னு சொல்லப்படுது, என்ன காரணம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கா, காரணம் நமக்கு சொல்லப்படல. அசுத்தமானவைகளையெல்லாம் ரசூலுல்லாஹ் வந்து ஹராமாக்குவாங்கன்னு குரான், யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், அசுத்தமானவைகளையெல்லாம் இந்த தூதர் அவர்களுக்கு ஹராமாக்குவார், தடை செய்வார்னு குரானில் இருக்குது. இது பொதுவான வாசகம். பன்றி பர்டிகுலராக குறிப்பிட்டு என்ன காரணத்துக்காக வேண்டி தடை செய்யப்பட்டதுன்னு என்ன செய்யப்படல, நமக்கு சொல்லப்படல. தாமாக செத்தவிருக்கல, இப்போ பன்றி அசுத்தமானதுன்னு சொல்கிறோம், வெண்பன்றின்னு தனியாக வளர்க்குறாங்கல்ல, இப்போ கண்டது கழித மேயிற பன்றிகள்னு இல்லாமல் தனியாக என்ன செய்கிறாங்க, பண்ணையில் வச்சு வெண்பன்றிகள் வளர்க்குறாங்க, அந்த இறைச்சியெல்லாம் வெட்டுறதையெல்லாம் தொலைக்காட்சியில் காட்டுறாங்க, அதையெல்லாம் பார்த்தா அசுத்தமானதாக தெரியுது, அவ்வளோ பியூராக வெள்ளை கலரில் வச்சுருக்கலாம், இருந்தால் நமக்கு ஹராம் தான் அது. அதே மாதிரி தாமாக செத்தவை நமக்கு என்னது, ஹராம். ஒரு ஆடோ மாடோ அது ஹலால், நாம் அறுத்து சாப்பிடும்போது ஹலால், அது தானாக செத்துருச்சு, முட்டி மோதி செத்துருச்சுன்னு வைங்க, நம்ம அறுக்காமல் அறுப்பதற்கு முன்பே ஏதேனும் ஒரு காரணத்தில் அது செத்து போய்விட்டது என்றால், இப்போ செத்ததுங்க தாமாக செத்ததுங்கிற அடிப்பில் அது நமக்கு என்னவாக போயிடும், ஹராம். அந்த ஆடு நமக்கு நார்மல் காலத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய ஒன்று தான், அந்த மாட்டிறைச்சி நமக்கு நார்மல் காலத்தில் சாப்பிடக்கூடிய ஒன்று தான், அது தாமாக செத்ததுனால் நமக்கு ஹராமாக போகுது. ஏன் ஹராமாக போகுது, அது ஏன் இந்த ஆட்டை தானே நம்ம அறுக்கும்போது சாப்பிட்றோம், செத்தாக முடிஞ்சு சாப்பிட மாட்டேங்கிறோம், இதுக்கெலாம் காரணம் சொல்லப்படலை. இப்படி காரணம் சொல்லப்படாதவைகளுக்கு நாம ஒன்றை விளங்கி சொல்லும், சமகாலத்தில் நடக்கிற நிகழ்வுகள் சொல்லப்படுற தகவல்கள் அதை வைத்துக்கொண்டு பன்னி இறைச்சி நமக்கு ஹராம்னு சொல்லப்படுது, காரணம் நேரடியாக இல்லை. ஆனால் நம்ம சொல்லப்போகிற தகவலை வச்சு பார்த்தோம்னா அதில் கொழுப்பு அதிகமாக, நம்ம கெடுதி தான் அதிகமாக இருக்குது, பல்வேறு விதமான கொழுப்பு அதிகமாக இருக்குது அதில். சாதா இதுலலாம் வந்து இப்போ ஆட்டு இறைச்சியில் வந்து 12% கொழுப்புங்குவாங்க,
நம்ம 100 கிராம் 1 கிலோ ஆட்டிறைச்சி சாப்பிட்டோம் நீங்கள் கொழுப்பு நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், 120 கிராம், 12 கிராம்னா இப்போ கணக்கு பண்ணிக்கங்க, 12% கொழுப்பு. மாட்டிறைச்சியில் 5% கொழுப்பு. அப்போ 1 கிலோ நம்ம மாட்டிறைச்சி சாப்பிட்டோம்னா கொழுப்பு எவ்வளோ தான் சாப்பிட்றோம், 50 கிராம் தான் சாப்பிட்றோம். பன்றியில் வந்து 50% கொழுப்பாம். அப்போ 1 கிலோ ஒருத்தன் பன்றி இறைச்சி சாப்பிட்டான்னா எவ்வளோ கொழுப்பு சாப்பிட்றான், 1/2 கிலோ கொழுப்பு சாப்பிட்றான். இப்போ கொழுப்பே என்னவா போகுது, அதில் அதிகமாக இருக்குது. கொழுப்புங்கிறது மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒன்று தானே, கேடு தரக்கூடிய ஒன்று தானே, அது அதை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே. அப்போ இப்போ கொழுப்பு அதிகமாக இருக்குது, அது மாதிரி அழியவே அழியாத நாடா புழுக்கள்ங்குவாங்கள்ல சில புழுக்கள், அதெல்லாம் பெரிய கிருமி அழிக்க முடியாது. அப்படியான கிருமிகள் ஜெல்லுகள் புழுக்கள்லாம் எதில் இருக்குங்கிறாங்க, பன்றி இறைச்சியில் இருக்குது. அதை மனிதன் உட்கொள்ளும் போது அவன் வயிற்றுக்குள்ளே போய் அதை அழியாமல் பல்வேறு விதமான நோய்கள் அது உண்டாக்கும். அதை இப்படி நம்ம சொல்லுவோம், இது சொல்லப்படுற தகவல்களை வைத்து நாம புரிந்து கொண்டு சொல்லக்கூடியவை. ஆனால் அல்லாஹ் இதுக்கு தான் சொன்னாங்கிறது நம்ம என்ன செய்யலாது, உறுதிப்படுத்த இயலாது. அது மாதிரி தான் இத்தாவை பொறுத்தவரையிலையும் இதாக இருக்கணும்னு நல்லா சொல்லியிருக்கலாம். காரணம் நேரடியாக தெளிவாக நமக்கு சொல்லப்படலை, நாம புரிந்து கொண்டு என்ன சொல்வோம், கர்ப்பிணி பெண்ணுக்கு குழந்தையை பெற்றெடுப்பது வரையிலும் இதுதான் நல்லா சொல்வதிலிருந்து நாம் இப்படி விளங்கி கொள்ளலாம். வயிற்றில் முந்தைய கணவன் மூலமாக எதுவுமே இல்லை என்பதை காட்டுவதற்குரிய ஒரு கால அளவு அது. அதுக்கு தான் 3 மாதம், சில இடங்களில் 3 மாதம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 3 மாதத்தில் அவளுக்கு ஓரளவு தெரிஞ்சிருந்தானே, 4 மாதம் 10 நாள் சில நேரத்தில் எடுக்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு இடங்களில் 1 மாதம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த காலகட்டத்துக்குள்ளாக அவளுக்கு வயிற்றுக்குள்ளே எதுவும் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். அவள் அறிந்து கொள்வதை தாண்டி மற்றவங்களுக்கும் தெரியக்கூடிய விதமாக இந்த கால அளவு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பொருந்தி கொள்ளும் போது ஏற்றுக்கிட்டு போயிடுவோம். இப்போ சில காரண காரியங்களோட சுட்டி காட்டப்படுதுன்னு வைங்க, இல்லை இந்த காரணம் சரியில்லை, அது தப்பாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இதில் சில மோதல் வருது, முரண் வருதுன்னு சொன்னால் அது அந்த கருத்துக்கள் உரிய விதத்தில் நம்ம பரிசீலித்து நம்ம முடிவு பண்ணணும். சரிங்களா, உங்களுக்கு இதுதான் அதில் உள்ள விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம். பேர் அப்துல் காயிர். சொல்லுங்கள். ஜனாசா தொழுகை சம்பந்தமாக கேள்வி. ஆ, அதாவது நம் தௌஹீத்வாதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது தௌஹி அதாவது கொள்கை ஏற்றுக்கிடல, ஆனால் அவர்கள்ட்ட இணைப்பு இல்லாமல் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால், பெரும்பான்மையான நம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மற்ற பள்ளிக்கு தான் என்ன செய்கிறாங்க, ஜனாசத் தொழுவைக்காண்டி கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த பள்ளியில் போய் நம்ம தொழக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வெளியே நிற்கிறோம். அப்படி நிற்கக்கூடிய நிலையில் இறந்தவர் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் சொந்த இரத்த பந்தத்தில் யாராக இருந்தாலுமே அந்த ஜனாசால் நம்மளால் பங்கெடுக்க முடியலை. அந்த ஜனாசா நம்ம எப்படி தொழுவது, அல்லது வீட்டில இருந்து நம்ம முன்கூட்டியே தொழு முடிச்சுட்டு அவங்கள கொண்டு போக சொல்லலாமா, அதுக்கு அதனுடைய என்ன சொல்லலாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம இணைவேப்பு நடைபெறுகிற பள்ளியில் தொழ முடியாது, அதுதான் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிகாட்டுதல்ங்கிறத முன்னால் நம்ம விளக்கியிருந்தோம். இப்போ தொழ முடியாதுன்னா எந்த தொழுகையும் தொழ முடியாது அப்படி தானே, சுபுஹு தொழக்கூடாது, லுஹர் தொழுவலாம், அசர் தொழக்கூடாது, மஹ்ரிப் தொழுவலாம் அப்படின்னு வராது. தொழக்கூடாதுன்னா எந்த தொழுகையும் தொழக்கூடாது. ஒரு பள்ளி தொழுவதற்கு தகுதி இல்லை, இது இணைவேப்பு நடைபெறுகிறது, இதை நம்ம பள்ளி அங்கீகரிக்கக்கூடாதுன்னா எந்த தொழில் சுண்ணத்து கூட அங்கே போய் நீ தொழக்கூடாதுன்னு அர்த்தம், அதனுடைய பொருள். அப்போ ஜனாசா தொழுகையும் அங்கே போய் என்ன செய்யலாதுங்க, தொழ முடியாது. இப்போ நம்ம அம்மாவோ தகப்பனாரோ மூத்தா போயிட்டாங்க, மூத்தா போய் இப்படி ஒரு சொல்ல கூட இப்போ மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் வாயில் அடி அப்படி சொல்லாமல் நம்ம சமூகத்தில் அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. உதாரணம் கேட்கும்போது கூட நான் மரணித்து விட்டான்னு சொன்னால் என்னவா பெருமா, அப்படி எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் சொல்லாத அப்படிங்குவாங்க. அது மார்க்கத்தில் அப்படி கிடையாது. அப்போ நம்ம தாயோ நம்ம தகப்பனோ மூத்தா போயிட்டாங்க, அப்போ மூத்தா போகும்போது எந்த தொழுகையும் தொழக்கூடாதுன்னா, இப்போ அவங்க என் தாய்க்கே நான் தொழ முடியாத ஒரு சூழல் வருதே, என் தந்தைக்கே நான் தொழ முடியாத சூழல் வருதே, அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்தவரையிலையும் நம்ம முன்பே விளக்கியிருக்கிறோம், இப்போ நம்ம சொன்னதில்லை, முன்பே நம்ம என்ன விளக்கியிருக்கிறோம்னா, இணைவைப்பு நடைபெறுகிற பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்போதே மக்கள்கிட்டருந்து வந்த கேள்வி ஜனாசா தொழுகைக்கு என்ன செய்வதுங்கிறதா. மற்ற தொழுகைக்கு பஞ்சாயத்தில் பிரச்சனை இல்லை, மௌத்தாயி ஜனாசாவை கொண்டு போகும்போது இப்போ நம்ம தொழ வேண்டிய ஒரு சூழல் வருது, அங்கே தானே அடக்கம் பண்ணத்துக்குன்னு போகிறோம், நமக்குன்னு தனி மையவாடி இருந்து நம்ம மையவாடியில் அடக்கம் பண்ணுறதா இருந்தால் இந்த தொழுகை பற்றி கேள்வியே வராது. ஏன், நம்ம பள்ளியில் தொழுவோம், நம்ம மையவாடியில் அடக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், மையவாடி அங்கே தனியாக இருக்குது, அதுக்கு மையவாடிக்காக வேண்டி பள்ளியாசல் கொண்டு போவோம், தொழுகை நடக்கும். இப்போ அந்த பள்ளியில் ஜனாசா தொழுகையை தொழலாமா, அதான் பிரச்சனை. ஜனாசா தொழுகையும் தொழக்கூடாது தான், எந்த ஒரு பள்ளிவாசல் தொழக்கூடாதுன்னு ஆயிடுச்சுன்னா அங்கே எங்கேயும் தொழக்கூடாது, ஜனாசா தொழையும் தொழக்கூடாது. அப்போ என்ன செய்கிறது, ஜனாசா தொழுகைக்கு தொழக்கூடாத பள்ளியாக இருக்கும்போது நம்ம ஊர்களில் உள்ள நிலவரத்தை நம்ம சொல்கிறோம். நம்ம ஊர்களில் சில பள்ளிவாசல் எப்படி இருக்கும்னா, ஜனாசா தொழுகைக்குன்னு செப்பரேட்டாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அது பள்ளியோட சேர்ந்த ஒரு பகுதியாக இருக்காது, பள்ளியோட இணைஞ்ச பள்ளிவாசலில் உள்ள ஒரு பகுதி மொத்த இடம்னு பார்த்தா பள்ளிவாசல் இடம்தான், ஆனால் அந்த இடம் செப்பரேட்டாக இது ஜனாசா தொழுகிறதுக்கு அப்படின்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்க.
அப்படி சில ஊர்களில் இருக்குமே ஆனால் பள்ளிவாசலில் தான் ஜனாசா தொழுகை தொழக்கூடாது. ஒழிய செப்பரேட்டாக ஒரு இடம் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்கள்ல, ஜனாசா தொழுகைக்குன்னு செப்பரேட்டாக ஒரு இடம் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த இடத்தில் நாம் தொழுகலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அது தனி இடம் தானே, பள்ளிவாசலோடு சேர்ந்து தான் இருக்கு. பள்ளிவாசலுக்குள்ளேயே நம்ம ஆஃபீஸ் வச்சுருப்போம்ல, பள்ளிவாசல்லே நம்ம என்ன வச்சுருப்போம், ஆஃபீஸ் வச்சுருக்கிறோம்ல, அலுவலகம் வச்சுருப்போம். அலுவலகம் வச்சுருந்தா இப்போ பள்ளிவாசலில் தூய்மையற்ற நிலையில் போகக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. ஆண்கள் வந்து குளிப்பு கடமையாக இருந்தால் குளித்து தூய்மையாகிற வரை பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது. பெண்கள் வந்து அசுத்தமான நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களும் பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது. பள்ளிவாசலுக்கு தான் போகக்கூடாது இல்லையா, பள்ளிவாசலில் நீங்கள் ஆஃபீஸ்னு ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு வரலாம் தானே, ஆஃபீஸ்க்கு வரலாம்ல. பள்ளிவாசல்லையே பாத்ரூம்னு தனியாக வச்சுருந்தா அந்த பாத்ரூமுக்கு போகலாம்ல. இது தனி இடங்கள் செப்பரேட்டு. அது மாதிரி பள்ளிவாசலே ஜனாசா தொழுகைக்கென்று சில ஊர்களில் சில சுன்னத் ஜமாத் சார்பாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுருக்காங்க, இங்கே தான் ஜனாசா தொழுவோம். மற்ற ஐவேளை தொழுகை ஜும்மாலாம் உள்ள, ஜனாசா தொழுகையா இங்கே வெளியே இந்த பகுதி செப்பரேட்டு அப்படின்னு செப்பரேட்டாக ஒரு இடத்த வைத்திருப்பார்கள். ஆனால் அங்கே நம்ம என்ன செய்யலாம், அது பள்ளியில் சேராது, அது பள்ளியில் சேராத இடம் என்கிற காரணத்தினால அங்கே நாம் ஜனாசா தொழுகை தொழுது கொள்ளலாம். அப்படி இருந்தால் இருந்தால் அங்கே அப்படி தொழுது கொள்ளலாம். பள்ளிவாசலுடைய இணைஞ்ச பகுதியாக தான் இருக்குது, அது தனியெல்லாம் பிரிக்க முடியாது. அதுவும் ஒரு 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 பாட்டு தான், அங்கேயும் அவங்க ஐவேளை தொழுகை நடத்த தான் செய்கிறாங்க, அங்கேயும் அவங்க வந்து ஜும்மாலாம் நடத்த தான் செய்கிறாங்க, அதையும் அவங்க பள்ளிவாசலுடைய ஒரு இடம் தான் சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம அங்கேயும் தொலையலாது. செப்பரேட்டாக ஜனாசா தொழுகைக்குன்னு இடம் ஒதுக்கியிருப்பார்கள், ஆனால் தொழலாம் இல்லைன்னா தொழக்கூடாது. இது ஒன்று, அங்கே போய் தொழுகிறதுக்குரிய சட்டம் இல்லை, முழுவதும் ஷிர்க்கா தான் இருக்குது, அதை நம்ம பிரிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம போகும்போதே ஜனாசா தொழுகை ஜனாசா தொழுகையை பொறுத்தவரையிலையும் அது பள்ளியில் தான் தொழப்பட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லலை. ஐவேளை தொழுகி ஆண்களுக்கு பள்ளியில் வாசலில் தொழு அதுதான் அவனுக்கு நன்மை சிறப்புன்னு மார்க்கம் வலியுறுத்துது. ஜனாசா தொழுகை என்பது ரசூலுல்லாஹ் பல வாரம் நடத்தியிருக்கிறாங்க, பள்ளியிலையும் நடத்தியிருக்கிறாங்க, பள்ளி அல்லாத பொது இடத்துலையும் நடத்தியிருக்கிறாங்க, தனி இடத்துலையும் நடத்தியிருக்கிறாங்க, வீடுகளில் கூட நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒன்றாக இருக்கிற காரணத்தினால நம்மளும் ஜனாசா தொழுகையை நாம் வீடுகளில் என்ன செய்யலாம், தொழுவை நடத்தலாம், தெருவில் ஜனாசா தொழுகை நடத்தலாம். எங்கே இந்த பள்ளிக்கு போக இயலாது, தொழுகிறதுக்கு முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, செப்பரேட்டாக இடம் இருந்தால் அந்த செப்பரேட் இடத்துல நம்ம ஜனாசா வச்சு தொழுதுடலாம். பள்ளி சிறுக்குங்கிறத பார்க்க வேண்டியதில்லை, செப்பரேட் இடம் இருக்குல்ல அந்த இடத்துல தொழுதுருவோம். இல்லை செப்பரேட்டாக இடம் இல்லை, எல்லாம் சேர்ந்தாப்பில் தான் இருக்குது அப்படின்னா இப்போ நாம் முடிவெடுக்க வேண்டியது என்ன, அங்கே போக இயலாது, அங்கே போய் நம்ம தொழ முடியாது, அடக்கம் மட்டும் தான் பண்ண இயலும். அப்போ என்ன செய்யறது, வீட்டிலேயே ஜனாசா தொழுகை தொழுது விடுவோம், தெருவுலேயே ஜனாசா தொழுகை தொழுது விடுவோம். இதுக்கு மார்க்கத்தில் என்ன தடை இருக்குது, என்ன தப்பு இருக்குது நமக்கு, நம்ம தானே நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க மரணிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்காண்டி நம்ம அவர் துவா செய்வதற்கு தகுதியான நபராக இருக்கிறாரு. இப்போ நான் துவா செய்யணும்னா என் வீட்டிலே நான் தொழுகை நடத்தி துவா செய்கிறதுக்கு எனக்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லையே, தெருவில் நான் ஒன்று கூடி தொழுகிறதுக்கு மார்க்கத்தில் எனக்கு அதுதானே மார்க்கத்தின் நடைமுறையாகவே இருக்குது. தெருவில் கூட நடத்தலாமே, பொது இடத்துல கூட ஜனாசா தொழுகை நடத்தலாமே. அந்த மாதிரியான வழிமுறை நாம் கடைபிடித்துக் கொள்வோமே ஆனால் ஷிர்க்கு பள்ளிக்கு போகிறங்கிற ஒரு நிலையை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அதைத்தான் நம்ம செய்யணும். நம்ம என்ன இப்போ நம்ம ரெண்டு பேரோ மூணு பேரோ இவ்வளோ தான் இருக்கிறோம்னு நீங்களேன். இப்போ ரெண்டு விஷயம் வருது, ஒன்று அந்த ஜனாசா நம்மளுடைய உறவுக்காரராக இருந்தாலும் அவரை அடக்கம் செய்வது அல்லது அவருக்கு ஜனாசா தொழுகையை முடிவெடுக்கிற விஷயத்தில் நமக்கு அதிகாரம் இல்லைன்னு அப்படி தானே அர்த்தம். அவங்க தூக்கிட்டு போகிறாங்கன்னா அப்போ அதனுடைய பொருள் என்ன, தூக்குற இடத்துல நம்ம இல்லை, தூக்கி யார் தூக்க வேண்டும் என்று முடிவு செய்கிற இடத்துல நம்ம இல்லை. அப்போ நமக்கு அதை பெரிய அளவில் அங்கே அதிகாரம் இல்லை. அந்த ஜனாசா நமக்கு நெருங்கிய உறவுக்காரராக இருந்தாலும் ரத்தபந்த உறவாக இருந்தாலும் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்தில் நமக்கு பெரிய அளவில் அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சுன்னு வைங்க. அப்போ யாரோ தான் அவங்க தூக்கிட்டு போகிறாங்க, பள்ளிக்கு தொழ போகிறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க, என்னனாலும் பண்ணிக்குவாங்க. இது மாதிரி நிலத்தில் நாம் தொழுதுட்டு ஒதுங்கணும். நம்ம தொழுகிறதுக்கு தாராளமாக நம்ம வீட்டில் அவங்க பள்ளியாசில் எடுத்துகிட்டு போவாங்களே, எடுத்துகிட்டு போவதற்கு முன்பாகவே எங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, என் உறவுக்காரர் அவருக்கு நான் துவா செய்யணும், என் கொள்கை சகோதரன் அவருக்கு நான் துவா செய்ய கடமைப்பட்டுருக்கிறேன், எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க நான் தொழுதுட்டு தந்துடுறேன், தொழுதுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னாலும் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பள்ளிவாசல் கொண்டு போய்க்கங்க, நாங்கள் நான் தொழுதுறேன் அப்படின்னு அவங்க இடத்துல நாம் எப்படியும் அனுமதி பெற்று வீட்லேயோ வெளியவோ வைத்து மூணு பேர்னா நம்ம மூணு பேர், நாலு பேர்னா நம்ம நாலு பேர், ரெண்டு பேர்னா நம்ம ரெண்டு பேர் அந்த ஜனாசாவுக்கு தொழுதுறது. தொழுதுட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அது அவங்க முடிவும், அவங்க இன்னமும் செஞ்சுட்டு போவாங்க, அதுக்கு நம்ம குற்றவாளி ஆக மாட்டோம், நம்ம கடமை விளங்கிடும் நீங்கள். அவங்ககிட்ட வந்து இதை நம்ம புரிய வைக்கலாம், நாங்கள் துவா செய்யணும்னு விரும்புகிறாங்க. ஒரு ஜனாசாவுக்கு ஒரு முறை தான் துவா செய்யணுங்கிறது இல்லை, நம்ம நடத்தும் போதே ரெண்டு முறை நடத்தலாம், மூணு முறை நடத்தலாம். ஆட்கள் வர்றதுக்கு தக்க ஜனாசா தொழுகையை நம்ம அதிகப்படுத்தலாம், தப்பு கிடையாது, மார்க்கத்தில் உள்ளது தான். ரெண்டாம் ஜமாத்து நடத்துகிறோம்ல, தொழுகைக்கு ரெண்டாம் ஜமாத்து மூணாம் ஜமாத்து நடத்துகிற மாதிரி ஜனாசா தொழுகைக்கும் ஒரு ஜமாத்து ரெண்டு ஜமாத்து மூணு ஜமாத்து நடத்தலாம். அது மாதிரி அதையெல்லாம் அவங்களுக்கு அவருக்கு துவா செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம், எங்களுக்கு இறுதியாக நாங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடியது தான் ஒரு கடமை, இதுக்கு மட்டும் எங்களை அனுமதிங்க, நாங்கள் துவா செஞ்சுட்டு போயிடுறோம் ஒதுங்கிடுறோம் அப்படின்னு என்று நாம் சொல்லி நம்ம ரெண்டு பேர்னா ரெண்டு பேரோ மூணு பேரோ அவருக்காக வீட்டிலேயோ தெருவிலையோ வெளியிலேயோ வைத்து ஜனாசா தொழுகையை மாத்திரம் தொழுது விட்டு ஒதுங்கி விடுவது.
அதுக்கப்புறம் அவங்க போய்கிட்டோம். நம்ம கொள்கை சகோதரன் வரும்போது வலியுறுத்தப்பட்ட கட்டாய கடமை இல்லை, வலியுறுத்தப்பட்ட ஒன்று, அதை நம்ம செய்வதற்கு முஸ்தீப் எடுக்கணும், முயற்சி எடுக்கணும். ஏழு வானத்தை குறித்து சொல்கிறான், இந்த ஏழு வானத்தில் கீழ் வானம் இது, நம்ம இதை பார்த்துட்ருக்குறோம். சரி, அதுக்கு முன்னாடி உள்ள இந்த ஆறு வானத்தை பற்றி அது வந்து இப்ப அறிவியல்ல சொல்லப்பட்டிருக்கிறதா? சரி, அது வந்து அறிவியல்ல கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு சொன்னா இந்த குர்ஆன் வசனம் வந்து அறிவியலுக்கு மாற்றமாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி இப்ப வாதம் வைக்கிறாங்க. சரி சரி, அப்ப இதுக்கு என்ன நம்மளுடைய பதில் என்ன? சரி, அப்படிங்கறது சகோதரர் என்ன கேக்குறாங்கன்னா, குர்ஆனை பொறுத்தவரையிலையும் ஏழு வானம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம பார்க்கிறது ஒரு வானம், இந்த வானத்துக்கு மேல ஆறு வானம், மொத்தமாக ஏழு வானம் இருப்பதாக சொல்லப்படுகிறதே. அப்படி சொல்லப்படும் போது அறிவியலில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆறு வானம் ஏழு வானம் அப்படிலாம் ஒன்று அறிவியல் சொல்லலை. அப்போ அறிவியல் அடிப்படையில் அது சொல்லப்படவில்லை என்றால் அறிவியலுக்கு மாத்தம்னு அந்த குர்ஆன் வசனம் வருமே. குர்ஆனில் எது இருக்குன்னு சொல்லப்படுதோ அது அறிவியல் என்னன்னு சொல்லுது? குர்ஆன் ஏழு வானம் இருப்பதாக சொல்லுது. அறிவியல் ஏழு வானம்லாம் ஒன்றுமே இல்லை, இது மட்டும் தான் பார்க்குறது தான், ஏழு வானம்லாம் ஒன்றுமே இல்லை இப்படின்னு சொல்லுமே. ஆனால் இப்போ அறிவியலுக்கு மாத்தமாக குர்ஆன் இருக்குதுன்னு ஆகுதே, இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல், அல்லதி ஹலக்க சபா சமாவாத்தின் திபாக்கா, அடுக்கடுக்காக இறைவன் ஏழு வானங்களை படைத்தான் அப்படின்னு குர்ஆன் வந்து என்ன செய்யுது சொல்லுது. ஏழு வானம்னா இப்போ நம்ம சில இடங்களில் இதை பற்றி கூட வானம்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இந்த இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இதுவும் சமா, சமா என்கிற சொல்லால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ அல்லாஹ் ரசூலை நோக்கி சொல்லும்போது, கதுநரா தக்கல்லுப வஜிஹிக்க ஃபிஸ்ஸமா ஃபலனு வள்ளி என்னக்க கிபுலத்தன் தருதாக, நபியே உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்கி பார்ப்பதை நாம் பார்க்குறோம். அடிக்கடி நீங்கள் எதை பார்க்குறீங்க? வானத்தை பார்க்குறீங்க. நீ விரும்பக்கூடிய கிபுலாவே உங்களுக்கு நம்ம மாற்றி தருவோம். அந்த கிபுலாவுடைய மாற்றம் தொடர்பாக அந்த சட்டம் வந்துடாதா? பைத்துல் முகத்தசை முன்னோக்கி தொழுதுகிட்டு இருந்தாங்கள்ல, அப்புறம் ரசூலா எதை முன்னோக்கி தொழுகணும்னு விரும்புகிறாங்க? காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகணும்னு விரும்புகிறாங்க. ஒரு 17 மாதங்கள் குறிப்பிட்ட ஒரு கால அளவும் பைத்துல் முகத்தசை நோக்கி தொழுது கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் அவங்க வானத்தை நோக்கி பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாட்டிருந்து நமக்கு சட்டம் வந்து விடாதா? கிபுலாவுடைய மாற்றம் தொடர்பாக நம்ம எதை விரும்புகிறோமோ, காபாவை தான் நம்ம விரும்புகிறோம், அந்த காபாவை முன்னோக்கணும்னு ஒரு சட்டம் வந்துடாதான்னு சொல்லி வானத்தை நோக்கி பார்க்குறாங்க. வானத்தை நோக்கி பார்க்குறாங்கன்னு ரசூலா பார்க்குற இதை தான் பார்க்குறாங்க, இதை தானே பார்க்குறாங்க மேலே. இதை அல்லாஹ் என்னன்னு சொல்லிடுறான், கதுனரா தக்கல்லுப வஜிஹிக்க ஃபிஸ்ஸமா, சமா வானத்தை நோக்கி. நீங்கள் உங்கள் முகம் அடிக்கடி திரும்போதை நம்ம பார்க்குறோம், கவனிக்கிறோம். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதையும் உங்களுக்கு கிபுலாவாக நம்ம மாற்றி தரோம் நல்லா சொல்கிறோம். அப்போ இதுவும் வானம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது வானம்னு குறிப்பிடப்பட்டாலும் இது ஒரு நமக்கு வந்து சமா இத் துன்யா. குர்ஆனில் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும்போது, ஓ ஸய்யன சமா அத் துன்யா பி ஜீனத்தினில் கவாகிப், துன்யாவினுடைய வானத்தை. துனியாவுடைய வானம்னா ரெண்டு அர்த்தம், துனியானா ரொம்ப கீழே உள்ளதுக்கும் துனியான அர்த்தம் இருக்குது. துனியானா என்ன அர்த்தம்? கீழே உள்ளது. கீழே உள்ளதுக்கு என்னென்னு சொல்லுவாங்க துனியா. இன்னொன்று இந்த உலகம், உலகங்கிறது அற்பமானது தானே, இன்னொன்று அற்பமானதுங்கிற அர்த்தத்துலேயும் துனியாங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க. அப்போ துனியாவுடைய வானத்தை நட்சத்திரங்களால் நாம் அலங்கரித்துள்ளோம். நமக்கு நட்சத்திரம் தெரியுதுல்ல, தெரியும் போது நமக்கு அப்படியே அந்த நட்சத்திரம்லாம் எங்கே இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த முதல் வானத்தில் இப்போ நம்ம பார்க்குற வானத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஓ ஜெய்யன்ன சமா அத் துன்யா, இந்த துனியாவுடைய வானத்தை நாம் அலங்கரித்துள்ளோம். பிசீனத்தினில் கவாக்கிம், நட்சத்திரங்களின் அலங்காரத்தை கொண்டு அலங்கரித்துள்ளோம். நட்சத்திரத்தை வச்சு மக்கள் பார்வைக்கு தெரியக்கூடிய சமா வானத்தை நான் அப்படி அழகாக்கிட்டேன், அழகாக அமைச்சிருக்கிறேன்னு நல்லா சொல்கிறான். அப்போ இது சமா என்கிற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது. இது சமா என்கிற சொல்லால் குறிப்பிடப்பட்டாலும் இது வானமானு பார்த்தா இது என்ன இல்லை தான், இதுவும் வானம் இல்லை தான். இப்போ நம்ம விமானத்தில் போகிறோம்ல, விமானத்தில் போகிறவங்க இது கீழே போகிறாங்களா இதுக்கு மேலே போகிறாங்களா? இதுக்கு மேலே தான் போவாங்க. இப்போ இந்த நமக்கு தெரியுதுலங்க, இந்த மேகமாக தெரியுதுல, இதைத்தான் இப்போ வானம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு மேலே தான் எது போகும்? விமானம் போகும். விமானத்தில் போகிறவங்களை எப்படி பார்ப்பாங்க? இப்போ நம்ம அந்த மேகத்தை இப்படி பார்க்குறோம், விமானத்தில் போகிறவங்க எப்படி பார்ப்பாங்க? இப்படி தான் பார்ப்பா, கீழே தெரியும் அது அவங்களுக்கு. அப்போ இதுக்கு மேலே தான் விமானம் போகுது. குறிப்பிட்ட ஒரு எல்லை வரம்புக்கு மேலே விமானம் போக இயலாது, ஆனால் இந்த வரம்புக்கு மேலே, இந்த எல்லைக்கு மேலே தான் விமானம் போகுது. அப்படிங்கும் போது இது என்னவா தெரியுது? இப்போ விமானத்தில் போகும்போதுலாம் அவங்களுக்கு என்னவா தெரியுது? அது ஒரு புகை தான், ஒரு புகை மூட்டமாகத்தான் அது இருக்கிறதே ஒழிய சமா என்று ஒரு மெட்டீரியலாக ஒரு பொருள் அது என்னவா இல்லை, இது இல்லை. இன்னும் மேலே மேலே போகிறாங்கன்னு வைங்களேன், அறிவில் படி என்ன சொல்கிறாங்கன்னு, இன்னும் மேலே போனாலும் புகை மூட்டமாகத்தான் இருக்கிறதுங்கிறாங்க. அறிவியலில் சொல்லக்கூடியது என்னென்னா, இப்போ இதுக்கு மேலே போகும்போது எவ்வளோ எப்படி நமக்கு தெரியுது? இதை தாண்டி தானே போகிறோம். இதை தாண்டி போகும்போது இந்த பகுதி எப்படி நமக்கு தெரிகிறதோ இப்படித்தான் இன்னும் மேலேன்னு போகும்போதும் தெரிகிறதான். புகை மூட்டமாக தான் இருக்குது. வானம்னு ஒரு மெட்டீரியல் என்ன இல்லை, ஒரு தடுப்பு பொருளாக
அப்படிலாம் எதுவுமே இல்லை, இல்லை எல்லாமே இப்படி தான் இருக்குது, புகையாக தான் இருக்குது, இதில் எந்த அடுக்கும் இல்லை, எல்லாம் புகையாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் முடிவுக்கு என்ன வராம்னா வானம்னு ஒன்றே இல்லைங்கிறான். இது இதை நம்ம வானம் என்று சொல்லிக்கொள்வோமே ஒழிய வானம்ங்கிறது என்ன கிடையாது, ஒரு ஒரு பொருளாக ஒரு மெட்டீரியலாக வானம்னு ஒன்றும் இல்லை, அந்த புகை தான் இருக்குது, அங்கங்கே புகையாக இருக்குது, அங்கங்கே மேகமூட்டமாக இருக்குது, அவ்வளோதான். அப்படியே மேலே மேலே போனாலும் இதே தான், மற்றபடி என்ன இல்லை. அது அந்த அளவு வேணால் இப்போ திடீர்னு வெப்பங்கள் குறைந்த பகுதி இருக்கும், வெப்பம் அதிகரிக்கிற பகுதி இருக்கும், ஆக்சிஜன் உள்ள பகுதி ஆக்சிஜன் இல்லாத பகுதின்னு தன்மை வேறுபட்டதாக இருக்குமே ஒழிய வானம்னு ஒன்று இல்லைங்கிறான். அறிவியலில் இல்லைன்னு சொன்னால் அதனுடைய பொருள் அறவே இல்லைங்கிறது கிடையாது. மொதல் நம்ம அறிவியலே எப்படி விளங்க வேண்டியதாக இருக்கிறது, அறிவியலில் ஒன்றை இல்லை என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன, அறவே இல்லைன்னு அர்த்தம். அவன் தற்போது வரையிலையும் அடையவில்லைன்னு அர்த்தம், இப்போ வரையிலையும் அவன் அதை அடையலை, அவனுக்கு தெரியலை, அப்படி தான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டுமே ஒழிய அவன் அவன் சொல்லிட்டதுனால் அதுதான் இறுதி கருத்து, அதுக்கப்புறம் ஒரு கருத்து கிடையவே கிடையாதுங்கிறது இல்லை. சில விஷயங்களில் தான் அறிவியல் சொல்லக்கூடியதில் இதுதான் இறுதி, இதுக்கு மேலே இல்லைன்னு சொல்ல இயலும். ரெண்டு ரெண்டு எத்தனை கேட்டால் நாலு, இதில் இன்னும் மாற்று கருத்துன்னு ஒன்று வருமா, இனிமேல் ஆய்வு பண்ணி இதை எதாவது மாற்றுவானா மாற்ற மாட்டான், இது மாதிரி உள்ள விஷயத்தில் என்ன வராது, மாறாது. மற்றபடி ஆய்வு செய்து தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு ஆய்வு செய்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அறிவியல் சொல்லக்கூடிய எந்த ஒன்றும் இது இறுதியானதுன்னு முத்திரை குத்தவே இயலாது. இறுதியானவையும் இருக்கும், இன்னும் காலம் கடந்து சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள், அவன் அடையாத விஷயங்களும் இருக்கும். இப்போ எவ்வளவோ அறிவியல் வளர்ச்சி, இப்போ இவன் இல்லைன்னு சொல்கிறத வச்சுக்கிட்டு நம்ம குரானை மறுக்க இயலாதுங்கிறதுக்காக தான் சொல்ல வரும். குரானில் எல்லாம் ஏழு வானம் இருக்குன்னு தெளிவா, வானம்ங்கிறது தனிதான் அது பொருள் அல்லாத, அதையே தன்னுடைய கையால் படைச்செல்லாம் என்ன செய்கிறான் சொல்கிறான், அப்படிப்பட்ட ஒரு பொருளாகத்தான் அது இருக்கிறது. நம்ம பார்வைக்கு தெரியலை, மனிதர்கள் தங்களுடைய அறிவை கொண்டு தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு அதை அடையலை. மற்றபடி ஏழு வானம் இருக்கத்தான் செய்யுது, வானத்தில் மட்டுமா ஏழு இருக்குது, எதுலேயும் ஏழுன்னு குரானில் சொல்லப்படுது, ஒமினல் அருதி மிசுலு உண்ணை, பூமியிலையும் அது போன்றவையே உள்ளதுன்னு குரான் இருக்குது. ஏழு வானத்தை படைத்தோம், பூமியிலையும் அது போன்றவற்றை அப்படின்னு வருது. அப்போ பூமியில் எத்தனை பூமி இருக்குதுன்னு வருது, ஏழு பூமி இருக்குது. பூமியில் ஏழு பூமி இருக்குது, வானத்தில் ஏழு வானம் இருக்கிறது, அது இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வானத்திலையும் வானவர்கள் இருக்கிறாங்க, குறிப்பிட்ட வானத்துக்கு இடையில் ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிவாசல் யார் மட்டும் தொழுகிறாங்க, மலக்குமார்கள் மட்டும் தொழுகிறாங்க. ஒரு வக்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்க, 70,000 வானவர்கள் வந்து வருவாங்க, அவங்க திரும்ப அடுத்த வக்துக்கு வரமாட்டாங்க. அவங்க தொழுதுட்டு போனாங்கன்னா அவ்வளோதான், வேறு யார், அங்கே வானவர்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தொழுகிறது, வானவர்கள் மட்டும்தான். அப்படி பள்ளிவாசல் இருக்குது, வானவர்கள் தொழுகிறாங்க கொள்கிறாங்கன்னு எல்லாமே அது வானத்துக்கு அப்பால் தான் சொல்லப்படுது. அப்போ வானம்னு ஒன்று இருக்குது, அது அறிவியல் அடையவில்லை, அறிவியல் அடையவில்லை என்கிற காரணத்தினால அது இல்லைன்னு ஆயிராது. இப்போ ஒன்றும் இல்லை, மலேசியாவில் ஒரு விமானம் காணாமல் போச்சு, அறிவியல் எவ்வளோ பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி நம்ம அடைஞ்சிட்டோம், அந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சா? இன்றைக்கி வரல, கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன சொன்னானுங்க, அந்த துண்டு அங்கே கிடக்குது இங்கே கிடக்குது, நாங்கள் இப்போ போகும்போது கூட ஒரு துண்டு கிடச்சின்னு வைங்க, இதை பிரசுக்காரங்கிட்ட சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, மலேசிய விமானம் கொச்சின் வழியாக புறப்பட்டு போகின்ற பொழுது ஒரு துண்டு விழுந்திருக்கிறதுன்னு அதை வச்சு ஒரு அரை மணி நேரம் செய்து போட்டிடுவான். அப்போ மலேசிய விமானம் காணாமல் போச்சேன், தொழில்நுட்ப வசதி எல்லாமே இருக்குது, ரேடாரில் போனாலே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறான். வல்லரசு நாடுகளால் கூட கண்டுபிடிக்க முடிஞ்சா முடியலையே, அந்த விமானம் எங்கே போச்சு என்ன ஆச்சு அதில் உள்ள ஆட்கள் என்ன ஆனாங்க தெரியலை, கண்டுபிடிக்க முடியலை. அவன் கண்டுபிடிக்க முடியலைங்கிறதுனால மலேசிய விமானம் காணாமல் போகலை அப்படின்னு அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரையலும், காணாமல் போனது உண்மை, அது உறுதியான நிகழ்வு. இவன் அறியலை, இவன் அடையவில்லைங்கிற காரணத்தினால அந்த அப்படி ஒரு விமானமே இல்லை, அந்த விமானம் காணாமல் போனதும் கிடதும் கிடையாதுன்னு சொல்ல முடியுமானா, முடியாது. எவ்வளோ நபர்கள் காணாமல் போகிறாங்க, அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சா தராங்க நமக்கு, தனி நபர்கள் காணாமல் போகிறாங்கள, அவங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் போகுதில்லை, கண்டுபிடிக்க முடியாட்டினா இல்லைன்னு அர்த்தம், இந்த நபர் காணாமல் போனது உண்மை, அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. அது மாதிரி அறிவியலில் பார்க்குறான், பார்த்துட்டு எல்லாம் மேகமூட்டமாக தான் இருக்கு, வானம்னு ஒன்றும் இல்லைங்கிற அவனுக்கு தெரியல, அது அவன் குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே அவனால் போக இயலாது தானே, அவனால் போக முடிஞ்சது குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான், அந்த எல்லைக்கு மேலே அவனால் போக இயலாது. இப்போ போக இயலாதுங்கும் போது அவனுக்கு அவன் இல்லைன்னு தான் சொல்லுவான், தன்னுடைய அறிவால் தொழில்நுட்பத்தால் கண்டறிய முடியாத விஷயங்களை இல்லைன்னு அவன் மறுப்பான், இல்லைன்னு மறுக்கிறதுனால உண்மையில் இல்லை, யதார்த்தத்தில் அது இல்லைன்னு ஆகாது. இப்போ சொர்க்கம்னு ஒன்று இருக்கிறதா மார்க்கம் சொல்லுது, நரகம்னு ஒன்று இருப்பதா மார்க்கம் சொல்லுது, மண்ணறியில் வேதனை இருப்பதா மார்க்கம் சொல்லுது, இதையெல்லாம் அறிவியல் ஏற்றுக்குமா? கபரில் வந்து வேதனை இருக்கா இல்லையா, நாங்கள் கம்ப்யூட்டரை ஃபிட் பண்ணி பார்க்க போகிறோம், அப்போ பார்ப்பாங்க இல்லை எந்த அதிர்வுமே வரலை, அப்போ கபரில் என்ன இல்லை, வேதனை எதுவுமே இல்லை, எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு முடிவுக்கு வந்தால் நம்ம அந்த முடிவுக்கு வரையலும், உனக்கு தெரியலப்பா, அதெல்லாம் இல்முழுகை மறைவான விஷயங்களில் உள்ளவை, அந்த மறைவான விஷயங்களை உன்னுடைய அறிவு அறிய முடியலை, நீ இன்னும் அறியலை, நீ அடையவில்லை என்பது தான் அதனுடைய பொருளாக இருக்கும். இப்போ ஏஜூஜ் மாஜூஜுன்னு இருக்கிறாங்க, அப்படி ஒரு படைப்பு இருக்குல்ல, ஏஜூஜ் மாஜூஜுன்னு ஒரு படைப்பு இருக்குது, தஜ்ஜால்னு ஒருத்தர் இருக்கிறான். இப்போ ஏஜூஜ் மாஜூஜ்லாம் அவனை பற்றி சில கிறுக்குகள்லாம் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு குரூப்பு கிளம்பியிருக்கு,
யாஜூஜ் மாஜூஜ் வந்துட்டாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் எங்கடா வந்தாங்கன்னு கேட்டால் வந்துட்டாங்கங்கிறான், வந்துட்டாங்க யாஜூஜ் மாஜூஜ் வந்துட்டாங்க, தஜ்ஜாலெலாம் வந்துட்டாங்க, தஜ்ஜால் வந்துட்டாங்க, எங்கடா வந்தான் ஒரு அதில் அந்த மென்டலில் ஒரு மென்டல் சொல்லுது தஜ்ஜால்னு வேறு யாரும் இல்லை, ரஷ்யாக்காரன் தான் தஜ்ஜால், சீனாக்காரன் தான் தஜ்ஜால்னு ஒருத்தன் சொல்கிறான். இப்போ யாஜூஜ் மாஜூஜ் யாரடான்னு கேட்டால் குள்ளமாக இருக்கிறவங்களாம் காட்டி இவங்களாம் தான் யாஜூஜ் மாஜூஜுங்கிறான். இப்படி அவன் இஷ்டத்துக்கு மார்க்கம்லாம் குரான் ஹதீஸ் அதெல்லாம் கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு அடித்து தட்டுறது. ஒரு நேரத்தில் சொன்னாங்க தஜ்ஜால் வந்து யார் தெரியுமா, வந்துடுச்ச தினம் வந்துட்டு போயிட்டு தானே இருக்குன்னா, வந்துட்டு போயிட்டு இருக்குதா யாரோட தஜ்ஜால் கேட்டால் அந்த ட்ரெயினு தான் தஜ்ஜால், இல்லை தஜ்ஜாலுக்கு ஒரு கண்ணுதானா இருக்கும், ஆமாம் ஒரு லைட் வச்சுருக்கிறாங்களே ஹெட்லைட்டு, சில ட்ரெயினுக்கு ஒரு லைட் வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த ஒரு லைட்டு தான் ஒரு கண், அதுதான் தஜ்ஜால், ட்ரெயின் தான் தஜ்ஜால், ஃப்ளைட்டு தான் தஜ்ஜாலுன்னு இப்படி இஷ்டத்துக்கு உலர்ற குரூப்லாம் இருக்குது, அந்த குரூப்பை புறந்தள்ளிடுவோம். தஜ்ஜால்னு ஒரு படைப்பு, அந்த படைப்பு இப்போ இருக்கிறானா இருக்கிறான், எங்கே இருக்கான், அறிவியல் கண்டுபிடிச்சிருச்சா தெரியல அவனுக்கு தெரியாது. இப்போ அறிவியல் சொல்லுவான், நாங்கள் எல்லா இடத்துலையும் ரேடார் வச்சு செக் பண்ணதில் தஜ்ஜால் இனிமேல் வரப்போகிறானா வந்து விட்டானான்னு கேட்டால் என்ன சொல்வியே, வந்துட்டான் இருக்கிறான், மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறான், மனிதர்கள் கண்ணிலிருந்து மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறான், மறுமை நாளை நெருக்கத்தில் தான் வருவான். இப்போ இது அறிவியல் வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பார்த்த வகையில் எந்த ஒரு படைப்புமே அப்படி இல்லை அப்படின்னு சொன்னான்னா அதை அதை வைத்துக்கொண்டு தஜ்ஜால் இல்லைன்னு ஆகுமா, அவனுக்கு தெரியலை. அப்போ அறிவியலுக்கு வந்து தெரியாத பல விஷயங்கள் இருக்குது, அறிவியலால் கண்டறிய முடியாத, அறிவியலால் உறுதிப்படுத்த இயலாத எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இப்போ பாருங்களேன் எவ்வளோ பேர் இந்த கொரோனா வைரஸுக்கு அறிவியலால் தீர்வு காண முடிஞ்சா, வளர்ச்சி வளர்ச்சின்னு சொன்னாங்கல்ல, பெரிய வளர்ச்சி அப்படி ஆகிட்டோம், நாங்கள் சிகரத்தை தொட்டுட்டோம், நீ இனிமேல் டூர்லாம் எங்கே தான் போகிறோம், செவ்வாய் கிரகத்தில் தான் சுற்றி பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டுருக்குறோம்லாம் சொன்னாங்கல்ல, நாசாவிலேருந்து தனியாக ஒரு நாங்கள் விண்கலம் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம், மக்களெல்லாம் எங்கே டூருக்கு கூப்பிட்டு போகிறோம், நாசாவிலேருந்துலாம் என்ன சொன்னாங்க, செவ்வாய் கிரகத்துக்கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மக்களை டூருக்கு கூப்பிட்டு போகிறோம், அதுக்கான கண்டுபிடிப்பில் அங்கே ஆக்சிஜனு அங்கே மக்களுக்கு தேவையானவையெல்லாம் நாங்கள் தயார் பண்ணுறோம்லாம் சொல்லத்தான் செஞ்சானுங்க. அப்படி சொன்னவங்க ஒரு வைரஸை கட்டுப்படுத்த முடிஞ்சா, அறிவியலால் கட்டுப்படுத்த முடிஞ்சா, அந்த வைரஸுக்குரிய அதை தடுப்பதற்குரிய ஒரு மருந்து அவனால் கண்டுபிடிக்க முடிஞ்சானு முடியலை, இன்னும் எத்தனை பர்சன்டா ஆகும்னு அவனுக்கு தெரியாமல் தான் என்ன செய்கிறாங்க, மாஸ்க்கை போடு மாஸ்க்கை போடுங்கிறாங்க, இதை சொல்லி சொல்லி நம்மளை வந்து இது பண்ணுறாங்களே ஒழிய மருந்தை கொடுத்தாங்கன்னா கொடுக்கல, கட்டுப்படுத்துகிற மருந்து வந்துச்சானா வரலை, கண்டுபிடிக்க தடுக்க முடியல அவனால். அப்போ இப்படி அறிவியலால் எட்ட முடியாத, அறிவியலால் உறுதிப்படுத்த முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதில் ஒன்று தான் வானமும், வானத்தை பற்றி அவன் அறியலை, வானத்தை பற்றி அவன் அடையலை, அவன் அறியவில்லை, அவன் அடையவில்லை என்பதனால மார்க்கத்தில் இல்லை, யதார்த்தத்தில் அது இல்லை என்று ஆகாது. அந்த கொடி சல்யூட்டை பற்றி தான் ஒரு டவுட் கேட்கணும், சல்யூட்டை பற்றி முன்னாடி ஜமாத்தோட புக்கில் வந்திருக்கு, அது வந்து ஷிர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி படிச்சிருக்கேன், சரி முன்னாடி படிச்சது, அதில் வந்து எலும்பி நிற்கக்கூடியது வணக்கத்தில் வரும், அது மாதிரி சல்யூட் வந்து வணக்கத்தில் வரும், இப்போ கொடியை கூட கொடி வணக்கம்னு தான் சொல்கிறாங்க சல்யூட் அடிக்க வந்து. இது வந்து ஒரு மனிதனுக்கு இப்போ போலீஸில் ஜோலி போனாலும் மிலிட்ரியில் போனாலும் அங்கே வந்து சல்யூட் அடிக்க வேண்டி வரும், இப்போ அது வந்து சிர்க்கில் வருமா, அப்போ அப்படி உள்ள ஜோலிக்கு போகலாமா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே இதில் வந்து வேலைவாய்ப்புகள் சொல்லும்போது போலீஸ் ஜோலி அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ அது நமக்கு அனுமதிப்பட்டது தானே, இதனால தடை அடிக்குதான். அப்புறம் இதோட ஒட்டி சின்ன கேள்வி இல்லை, இன்றைக்கி நடந்த ஒரு செயலை வச்சு கேட்குறேன், இப்போ யாத்திரையில் போகும்போது ட்ராவலிங்கில் முன்னோக்கி தொழணும்னு வருது இருக்கு, அப்போ நமக்கு இப்போ வண்டியில் பொறுத்தவரை நமக்கு எந்த சைடுன்னு நமக்கு சூரியனை தெரியுது தெரியல, தெரியக்கூட இடத்துல கிபிலாவை பார்க்கணுமா பார்த்து தொழ அனுமதி இருக்குதா, அதே இல்லை யாத்திரையோட அந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணி முன்னோக்கி தான் தொழ வேணுமா, இப்போ ட்ரெயினில் சிலப்போ திரும்பி இருப்போம் அப்போ கூட முன்னோக்கி இல்லை நம்ம திருப்பி இருப்போம் அப்போ தொழலாமா, அது ஒரு சந்தேகம் இல்லை. சரி சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, கொடிக்கு சல்யூட்டு அடிக்கிறது, ஒரு நபருக்கு சல்யூட் அடிப்பது, இதெல்லாம் நம்ம தப்பு, வணக்கம் வணக்கம்னு சொல்கிறது இதெல்லாம் ஷிர்க்கு. ஏன்னா வணக்கம்னு சொன்னால் அதனுடைய பொருள் வணங்குகிறேன் அர்த்தம், வணங்குகிறேன், இந்த தாய் மண்ணை வணக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா தாய் மண்ணை வணங்குகிறேன் அப்படின் தான் அதனுடைய பொருள். கொடி வணக்கம்னா கொடியை வணங்குகிறேன், சல்யூட் அடிக்கிறதுனா அது ஒரு வணக்கம் என்றால் அந்த நபரை வணங்குவது, இப்போ இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்கணும், அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு மண்ணை வணங்கினாலோ ஒரு நபரை வணங்கினாலோ கொடியை வணங்கினாலோ அது ஷிர்க்கு, அது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அடிப்படையில் என்ன கேள்வி வருது, இல்லை இப்போ காவல்துறையில் பணி செய்கிறாங்க, இப்போ அவங்க உயர் அதிகாரிகளுக்கு சல்யூட் அடிக்கணுமே, கலெக்டராக இருக்கிறாங்க அவங்க கொடியேற்றுறதுக்கு போக வேண்டியது வருமே, அப்போ இது ஷிர்க்குன்னு சொன்னால் இந்த பணிகள் செய்வது ஷிர்க்காகுமா, இந்த பணிகளில் இருக்கக்கூடியவங்க அதை செய்ய வேண்டிய ஒரு நிலை வருமே அப்படின்னு கேட்குறாங்க. அது கூடுதலாக இன்னொரு விஷயம் கேட்க அதையும் நம்ம விளக்கிறோம், கூடுதலாக கேட்கப்படுற விஷயத்தையும் விளக்கிறோம். இப்போ இதில்
நம்ம அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அப்படி வணங்கினா அது ஷிர்க், அதில் மாற்று கருத்து இல்லை, அது ஷிர்க் தான் அது, சரிங்களா? அப்போ மண்ணை வணங்கினா அது ஷிர்க், கொடியை வணங்கினா அது ஷிர்க், மனுஷனை வணங்கினா அது ஷிர்க். இப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு பணியில் உள்ளவர்கள் அவங்க வந்து உயர் அதிகாரிகளுக்கு சல்யூட் அடிக்கணும், ஒரு நபரை வணங்குவதை போன்று கையால் சைகை செய்யணும் அப்படின்னா, இப்போ இது ஷிர்க்கில் வருமானா? ஷிர்க்குங்கிறது நம்பி செய்யும் போது அது ஷிர்க்காக போயிடுது, அந்த காரியம் இணைவைப்பு காரியமாக ஆகிவிடுகிறது. இதில் குறிப்பிட்ட சில பணியில் உள்ளவர்கள், குறிப்பிட்ட சில சூழலில் உள்ளவர்கள் நிர்பந்தம் என்று வருகின்ற பொழுது, அவங்க அந்த நிர்பந்தமான சூழ்நிலையில் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக ஆகுமே தவிர வேறு எந்த நேரத்திலையும் இணை வைத்தல் ஷிர்க்கான காரியங்கிறது என்னவோ ஆகாது, அனுமதி ஆகாது, யாருக்கும் பண்ணக்கூடாதுதான். இப்போ ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராங்க, கல்லூரிக்கு வராங்க, மாணவர்கள் எழுந்து நிற்கணும்னா மாணவர்கள் எழுந்து நிற்கக்கூடாது, எழுந்து நின்னால் அது தப்பு தான், அது அவங்களுக்கு மரியாதை செய்யும் எண்ணத்தில் எழுந்து நின்று விட்டால் அது ஷிர்க்காகவே ஆகிவிடும். வேண்டா வெறுப்பு எழுந்து நிற்கிறாங்க, என்னடா இப்படி எழுந்து நிற்க சொல்கிறாங்களேன்னு எழுந்து நின்று, அது தவறு, ஷிர்க்காகாது, ஆனால் தவறுங்கிற ஒரு கான்செப்டில் தான் அது வரும். அப்போது யார் உயரதிகாரிகளுக்கு எழுந்து நின்னாலும் சலியூட் அடித்தாலும் கொடிக்கு சலியூட் அடித்தாலும் அது எல்லாமே நம்பிக்கையோடு செய்கின்ற பொழுது, வணங்குதல்ங்கிற நம்பிக்கையோடு செய்கின்ற பொழுது ஷிர்க்காக மாறும், அதை வேண்டா வெறுப்பாக செய்கின்ற பொழுது தவறான ஒரு காரியமாக அது மாறும், தப்புதான், யாருக்கும் செய்யக்கூடாது அது. ஆனால் சிலருக்கு நிர்பந்தம்னு வருதுன்னு வைங்க, இல்லை என்னால் அவாய்ட் பண்ண முடியல, ஒவ்வொருவரும் அந்த சூழலை அவாய்ட் பண்ணணும். ஒரு முஸ்லீம் என்பவர் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கி விடாத அளவுக்கு தான் தம்முடைய சூழல்களை அமைத்து கொள்ளணும். அந்த சூழலில் சிக்குகின்ற பொழுது அதிலிருந்து அவர் விடுபடத்தான் முயற்சிக்கணும். இவரை நான் சல்யூட் அடிச்சிடக்கூடாது, இந்த பொருளை நான் வணக்கம்னு சொல்லிடக்கூடாது, வணங்கிடக்கூடாதுங்கிற அந்த சூழலிலிருந்து வெளிவருவதற்கு தான் முயற்சிக்கணும். அவருடைய முயற்சியை தாண்டி சிலருக்கு நிர்பந்தம், வேறு வழி இல்லை என்னால் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வைங்க, நிர்பந்தமான சூழலில் மார்க்கம் அனுமதிக்குது, ஷிர்க்கான வார்த்தைகளை சொல்வதை கூட நிர்பந்தத்தில் அனுமதிக்குது. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரானில் சொல்கிறான், ஷிர்க்கெலாம் யாருக்கும் கூட அல்லாஹ் தான் வணங்கணும், அந்த கான்செப்ட்லாம் சொல்லிவிட்டு இல்லாமன் உக்ரிஹ ஓ கல்புகு முத்துமையினும் பில்லிமான், யார் நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவரை தவிர அவருடைய உள்ளம் ஈமானில் நிம்மதி கொண்டவராக இருக்கின்ற நிலையில் இணைவைப்பு வாசகங்களை அவர் சொல்வாரையானால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை, அவருக்கு அது தப்பில் சேராது அப்படின்னு அல்லாஹ் அந்த நிர்பந்தத்தில் சிக்கியவர்களை அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்துட்றான். உள்ளத்தில் ஈமான நம்புகிற, உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய எண்ணம் தான் உன் உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறது, உள்ளம் முழுக்க அல்லாஹ் நிரம்பி இருக்கிற நிலையில் உன் வார்த்தையில் நிர்பந்தத்தின் காரணத்தினால இணைவைப்பு வாசகத்தை நீ சொன்னால் கூட அது உனக்கு குத்தம் இல்லை, உன் உள்ளத்தில் அல்லாஹ் இருக்கணும். உள்ளத்தில் அல்லாஹ் இருக்கின்ற பொழுது நிர்பந்தத்தினால் வாயில் சில இணைவைப்பு வார்த்தைகள் வறுமையானால் அது குற்றமில்லை, அதற்காக குற்றம் பிடிக்கப்பட மாட்டான் என்று குர்ஆன் சொல்லிவிட்டது. அப்போ நிர்பந்தத்துக்கு அது ஓகே, ஒருவருக்கு நிர்பந்தமாக இல்லையா என்பதை அவங்க அவங்க முடிவு பண்ணணும். இல்லை நான் இந்த பணியில் இருக்கிறேன், என்னால் இதை அவாய்ட் பண்ண முடியலை, இந்த சூழலை என்னை தவிர்க்க முடியலை அப்படின்னா அவரை பொறுத்தது, நிர்பந்தத்தை அவர் தான் முடிவு செய்யணுமே ஒழிய மற்றவங்க முடிவு செய்ய இயலாது. எனக்கு எது நிர்பந்தம் என்பதை நம்ம முடிவு பண்ணணும், உங்களுக்கு எது நிர்பந்தம் என்பதை நீங்கள் முடிவு பண்ணணும், ஒவ்வொருவருக்கும் எது நிர்பந்தம் என்பதை உளமாற அவங்க முடிவு பண்ணணும். என்னால் இதை அவாய்ட் பண்ண முடியுமா முடியாதா, இந்த பணியை விட்டுட்டு வேறு பணிக்கு நம்மளால் போக முடியும்ல அப்போ நான் அதை நான் விட்டுட்டு தான் போகணும், இல்லை நமக்கு போக முடியாது, இப்போதைக்கு இதை இந்த பணியை தான் நம்ம செய்ய இயலும், இதில் தான் நம்ம இருக்க முடியும், அப்போ இது நிர்பந்தம் என்று அவர் தான் அதை நிர்பந்தமாக இல்லையான்னு முடிவு செய்யணுமே ஒழிய மற்றவங்க என்ன செய்யலாது முடிவு செய்ய முடியாது. நிர்பந்தமாக இருந்துச்சுன்னா குற்றம் இல்லை, நிர்பந்தமாக இருந்தால் உள்ளத்தில் அல்லாஹ் நினைத்து கொண்டு அது மாதிரியான செயல்களை செய்தாலோ அது மாதிரியான சொல்லை சொன்னாலோ குற்றம் ஆகாது. நிர்பந்தமாக இல்லாமல் ஒருவர் சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு வைங்க, ரொம்ப எந்த உறுத்தலும் இல்லாமல் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அதை அந்த காரியத்தில் அந்த செயலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறார், அப்போ அது குற்றமாகத்தான் கருதப்படும், அது மார்க்கத்தின் பார்வையில் தவறாகத்தான் கருதப்படும். அதை விளங்கணும் ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம ஜமாத்தின் சார்பாக மாணவரணியின் சார்பாக பல முயற்சிகள், பல்வேறு விதமான கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிகள் அதெல்லாம் முன்னெடுக்கப்படுது. அப்போ நீங்கள் மக்களுக்கு நம்ம என்ன சொல்வோம், கல்வியில் பின்தங்கியிருக்கீங்க வாங்க போலீஸில் சேரலாம், கலெக்டர் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், இப்படி தான் நம்ம கூப்பிட்றோம். அப்போ ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம்னு கூப்பிடும்போது அந்த பணிகளுக்கு செல்கின்ற பொழுது அவங்களும் அந்த அங்கே அது மாதிரியான ஒரு காரியத்தை தானே ஈடுபட வேண்டியது வரும் அப்படின்னா, இதை நம்ம தனியாக தான் பார்க்க வேண்டியிருக்குது. ஏன் தனியாக பார்க்கணும்னா, நாம் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இதை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எது ஷிர்க், இந்த ஷிர்க்லாம் கொடி வணக்கம் கூடாது, தாய் மண்ணை வணங்குதல் அது கூடாது, ஒரு நபருக்கு சல்யூட் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டிருந்த ஆரம்ப காலகட்டங்கள்லேயே நம் சமுதாயத்தில் நம்ம மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை சொன்னோம். என்ன கருத்து சொன்னோம், கல்வியில் நாம் பின்தங்கியிருக்கிறோம், அரசியலில் பின்தங்கியிருக்கிறோம், அதனால் கல்வி ரீதியாக நம்ம முன்னேறணும், கல்வியில் நமக்கு உரிய இடஒதுக்கீடு வேணும், அரசியலில் நமக்கு உரிய இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா?
அதுக்காக வேண்டி இடஒதுக்கீட்டை வலியுறுத்தக்கூடிய விதத்தில் பல கட்ட போராட்டங்கள், சிறை நிரப்பும் போராட்டங்கள், மாநாடுகள் நடத்தியிருக்கிறோமா இல்லையா? நடத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு ஆரம்ப காலகட்டம் முதலே நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி நடத்தி தான் அல்லாவுடைய கிருபையில் 3.5% இடஒதுக்கீடும் நமக்கு கிடைத்தது. எல்லா அமைப்பில் உள்ளவங்களும் நடத்தினாங்க, அதிகமான அளவில் நம்ம நடத்தினோம். அந்த அடிப்பில் நமக்கு நம்ம சமுதாயத்துக்கு 3.5% இடஒதுக்கீடு கிடச்சிச்சு. இப்போவும் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். என்ன கோரிக்கை வைக்கிறோம்? 3.5 எங்களுக்கு பத்தாது, இது 7 ஆக்குங்க, அதிகரிங்க, குறைஞ்சபட்சம் 5 தாங்கன்னு சொல்லி நம்ம அதிகப்படுத்தி தருவதற்கு நம்ம கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஜமாத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டங்கள், மாவட்ட செயற்குழு, பொதுக்குழு, அதுலெல்லாம் நாம் வந்து இப்போ தீர்மானங்கள் ஒன்றாக இடஒதுக்கீடு அதிகப்படுத்த 7 அதிகப்படுத்தணும், மாநிலத்தில் 7 மத்தியில் 10 நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ அரசியலில் இடஒதுக்கீடு வேணும்னு சொன்னால் அரசியலில் நடக்கக்கூடிய தவறான விஷயங்களை நம்ம ஆதரிக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. அரசியலில் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குறோம். அரசியலில் என்ன நடக்குது வழங்கத்தானே செய்கிறான். அரசியல்வாதிகள் ஒவ்வொருவங்களும் சரியான கொள்கையின்படியாக பயணிக்கிறாங்க. எம்எல்ஏவாக போகிறாங்க. எம்எல்ஏவாக போய் என்ன இப்போ திமுகவில் எம்எல்ஏவாக போகிறான், அதிமுகவில் எம்எல்ஏவாக போனான்னா என்ன நடக்க என்ன பண்ணுறாங்க? சமுதாயத்துக்கு குரல் கொடுப்பது என்பதை தாண்டி, கொடுக்கலாம் கொடுக்கல அதை தாண்டி குரல் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அனுப்பி வைக்கிறோம். அனுப்பி வைத்தாலும் குரல் கொடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் அதை தாண்டி அவனத்தில் அரசியல் ரீதியாக பல தவறுகள் இருக்குல்ல. தான் அரசியல் கட்சி தலைவரை வந்து வரம் மீறி புகழ்வான், உங்களை வந்து வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம்னு அறிக்கை கொடுப்பான், போஸ்ட்டு ஒட்டுவான், மாலை போடுவான், சிலை வைப்பான், சிலைக்கு போய் மரியாதை பண்ணுவான். திமுககாரனாக இருந்தால் பெரியார் சிலைக்கு போவான், கருணாநிதி சிலைக்கு போவான். அதிமுககாரனாக இருந்தால் எம்ஜிஆர் சிலைக்கு போவான், ஜெயலலிதா சிலைக்கு போவான். இதுதான் எம்எல்ஏ. அப்போ அரசியலில் நமக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொன்னால் இதையெல்லாம் நம்ம ஆதரிக்கிறோம்னு அர்த்தம். இந்த தவறுகளை புறந்தடுறோம். நம்ம கோரிக்கை என்பது என்ன? எங்களுக்கு அரசியலில் அதிகாரமற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு அதிகாரத்தில் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும். அந்த கோரிக்கையை முதன்மைப்படுத்தி தான் நாம் மக்கள் மத்தியில் சொல்வதாக எடுத்துக்கொள்ளணுமே ஒழிய, அதுக்காகத்தான் நம்ம அழைப்பு கொடுப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய, எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது? நீ அரசியலில் போய் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் காலில் விழு, சிலைக்கு போய் மாலை போடு, மரியாதை செய்ய, தலைவரை வந்து வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம்னு பேனர் ஓட்டு, அப்படி நம்ம கூப்பிடல. அது அதையும் செய்வான். அரசியல்வாதியாக இருந்தால் அதை செய்பவர்களும் இருப்பார்கள். அரசியலில் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கும்போது அதை செய்வதற்கு தான் நம்ம குரல் கொடுக்குறோம்னு விளங்கக்கூடாது. நாம் குரல் கொடுப்பது எதுக்காக வேண்டி? உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கணும். நம்ம குரல் ஒடுக்கப்படுது. நம்ம சமுதாயம் சார்பாக ஒரு 10 பார்லிமெண்ட்டுக்கு போனால், ஒரு 20 வந்து சட்டமன்றத்துக்கு போனால் எங்கள் குரலை நீ ஒழிப்ப, பாதிக்கப்படும் போது நீ சத்தம் கொடு, எங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது எங்கள் சார்பானுன்னு நீ பேசுங்கிறதுக்கு தான் நம்ம அனுப்பி வைக்கிறோமே ஒழிய, எதற்காக வேண்டிய அரசியலில் இடஒதுக்கீடு கேட்குறோம்னு விளங்கக்கூடாது. அதில் நடக்கிற தவறுகள் அனைத்தையும் நம்ம ஆதரிக்கிறோம்னு விளங்கக்கூடாது. நம்ம கோரிக்கை தனி, அதில் நடைபெறுகிற தவறுகள் என்பது தனி. இப்படி பிரித்து வழங்கணும். அதே மாதிரி தான் கல்வியில் நமக்கு உரிய இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குறோம். கல்வி ரீதியாக வழிகாட்டுதல் நிகழ்ச்சியும் நடத்துகிறோம். கல்வி ரீதியாக வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்துகிறோம், கல்வியில் உரிய இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குறோம்னா அந்த கல்வி ரீதியாக என்னென்ன தவறுகள்லாம் இருக்குதோ அந்த தவறுகளெல்லாம் ஆதரிக்கிறோம்னு நினைக்கிறக்கூடாது. அதுக்குள்ளேயும் தவறுகள்லாம் இருக்கும். இப்போ உதாரணமாக நல்லா படிங்கங்க நீங்கள் அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு சொல்கிறோம். ஒருத்தர் சிஏ படிக்கிறார், சார்ட்டபிள் அக்கௌண்ட்டு படிக்கிறார். சார்ட்டபிள் சிஏ படித்தாருன்னா பெரும்பாலும் அவர் எங்கே போவார்? கணக்கு வழக்கு போவார். அவர் வங்கியை சூஸ் பண்ணிட்டான்னு வைங்க, அதுக்கு நம்மளாக குத்தவாளி ஆயிடுவோமா? பாருங்க, நீங்கள் தானே சிஏ படிக்கணும்னு சொன்னீங்க, சிஏ வந்து கல்வி ரீதியாக வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்தினீங்க, அந்த அவன் சிஏ படித்தான், இப்போ பேங்கில் ஒர்க் பண்ணுறான், அவன் பேங்கில் ஒர்க் பண்ணதுக்கு தான் நீங்கள் கூப்பிட்றீங்க, நம்மளை கேட்கக்கூடாது. நம்ம அது கூப்பிடல, வங்கியில் பணி செய்கிறதுக்கு வாங்கப்பான்னு நம்ம கூப்பிடல. நம்ம கூப்பிட்றது எது கூப்பிட்றோம்? கல்வி அறிவு இல்லாமல் நம்ம சமுதாயம் இருக்கடா, கல்வி அறிவு பெறுங்க, பெறுகிற கல்வி அறிவுக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க. இப்படி ஒவ்வொருவராக கல்வி அறிவு பெறுகின்ற பொழுது அவங்க வாழ்க்கை தரம் உயர்கின்ற பொழுது சமுதாயத்தின் வாழ்க்கை தரம் உயரும். படிக்க வெளிநாட்டுக்கு போகிறோம்னா எதுக்கு போகிறோம்? நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் இருப்பாங்க. வெளிநாட்டில் நல்ல படித்த ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க, அப்படி இருக்கிறவங்க விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதிகமானவங்க வெளிநாட்டுக்கு போய் என்ன வேலை பார்க்குறாங்க? என்ன வேலை பார்த்தோம்? வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படக்கூடியவங்களை எதுக்காகவே வேலை? அவ்வளோ கஷ்டப்படுற வேலை எல்லாத்தையும், கார் கழுவுற வேலையிலிருந்து, ஒட்டகத்தை பராமரிக்கிற வேலையிலிருந்து, கொத்தனார் வேலையிலிருந்து, ஆஃபீஸ் பாய் வேலையிலிருந்து, வெளிநாட்டில் போய் நம்ம மக்கள் என்னென்ன கஷ்டம்லாம் படுறாங்களோ எல்லா சிரமமான வேலையும் எதனால் வெளிநாட்டுக்கு போய் இந்த வேலையெல்லாம் பார்க்குறான், எதனால் போகிறான்? இவன் ஒரு எம்பிபிஎஸ் படிச்சிருந்தானே வெளிநாட்டுக்கு போய் கொத்தனார் வேலை பார்ப்பானா? இவன் வந்து ஒரு பெரிய ஒரு உயர் படிப்பை படிச்சிருந்தா, உயர் அதிகாரத்தை தொடக்கூடிய அளவுக்கு படிச்சிருந்தான்னா இவன் வெளிநாட்டில் போய் ஆஃபீஸ் பாய் வேலை பார்ப்பானா, பியூன் வேலை பார்ப்பானா? ஒருவன் படிக்கின்ற பொழுது தான் பிள்ளை, இப்போ இவன் படிச்சிட்டான்னு வைங்க, தான் பிள்ளைய கொத்தனார் வேலைக்கு அனுப்புவானா? இவன் டாக்டர் படிச்சிட்டான், தான் பிள்ளைய கொத்தனார் வேலைக்கு அனுப்ப போகிறான். அந்த வேலை மட்டும்ங்கிறதுக்காக சொல்லலை, சமுதாயத்தின் வாழ்க்கை தரம் உயர்வது எப்படி? கல்வியின் மூலமாகத்தான் உயரும். அப்போ கல்வியில் நம்ம பின்தங்கியிருக்கிறோம், கல்வி ரீதியாக நம்ம முன்னேற்றம் அடையணும். மாணவர்கள்லாம் வாங்க, நீங்கள் கல்வி கற்றுக்குங்க,
அப்படிங்கிறதுக்கு தான் வழிகாட்டுறமே ஒழிய, ஒரு 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 பொருளாதார ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கையின் பொருளாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே ஒழிய, அதில் பல தவறுகள் நடக்கும்ல அந்த தவறையெல்லாம் நம்ம சரிகாண்டம் விளங்கக்கூடாது, அந்த தவறு செய்கிறதுக்கு கூப்பிடுறோம்னு விளங்கக்கூடாது. வக்கீல் வேலை பாருங்க நம்ம சொல்லுவோம், வக்கீல் படிக்கிறது கூட வழிகாட்டுவோம், அதுக்காக நீ வக்கீல் நீ போய் சொல்லு, கொலை பண்ணவனையெல்லாம் என்ன செஞ்சிரு ரிலீஸ் பண்ணிவிடு, எப்படியாவது ரிலீஸ் பண்ணிவிடு அப்படி சொல்கிறோம். அதையும் செய்கிறவன் இருப்பான், நம்ம கூப்பிடும்போது 10 பேர் வருவான், வக்கீல் படிப்பான், ஒருத்தன் 2 பேர் சமுதாயத்துக்கு குரல் கொடுக்குறோன்னா இருப்பான், நீதிக்கு குரல் சாட்சியாக இருப்பான், 8 பேரும் கொலகாரங்களாம் ரிலீஸ் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருவீங்க. தௌஜம் நீங்கள் தானுங்க கூப்பிட்டிய, இப்போ பாருங்கள் கொலகாரம் புள்ள வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்மளை சொல்ல முடியுமா? முடியாது. நம்ம ஆதங்க என்னங்கிறத புரியணும். நாம் அரசியல் ரீதியாக குரல் கொடுப்பதற்கும் கல்வியில் பின்தங்கி இருக்கிறோம்னு சொல்வதற்கும் நம்முடைய ஆதங்கம்ங்கிறது என்ன? அதில் நம்ம ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குப்பா, சமுதாயத்துக்கு பெரிய ஒரு பின்தங்கிய நிலை இருக்குது, அதுலேருந்து எப்படியாவது சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு இப்படி ஒவ்வொருத்தனா படிங்கப்பா, ஒவ்வொருத்தனா அதிகாரத்துக்கு வாங்கப்பாங்கிற ஒரு 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 ஆறாமையின் வெளிப்பாடாகத்தான் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே ஒழிய, அதை தாண்டி அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற தவறுகளையெல்லாம் நம்ம சரி காண்பதற்காக அழைக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. அதை புறக்கணிக்க வேண்டியது ஒவ்வொரு தனிநபரை சார்ந்தது, அதை புறக்கணிக்க வேண்டியது யாரை சார்ந்தது? ஒவ்வொரு தனிநபரை சார்ந்தது. அது அது அப்படியான சூழல் வரும், சூழல் வந்தால் அதை புறக்கணிக்க வேண்டியது அந்த தனிநபர்களை சார்ந்த, அவங்க தான் இப்படி இப்படி நமக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் போனோம்னா நமக்கு இந்த சிக்கல்லாம் இருக்குது, நம்மளால் இதை அவாய்ட் பண்ண முடியும்னா அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போகணும், இல்லை நம்மளால் இதை அவாய்ட் பண்ண முடியாது சிக்கல்னால் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறிடணும். இப்படி அவங்கவுங்க செய்யக்கூடிய ஒன்றாக மாற்றிக்கொள்ளணும், அதுதான் அதில் உள்ள விஷயம். ரெண்டாவது, அவங்க வந்து அந்த தொழுகை சம்மந்தமாக கேட்டாங்க. இப்போ நாம் வாகனத்தில் போகிறோம், வாகனத்தில் போகும்போது நபியல் நாயகம் அவங்க வாகனம் வந்து எந்த திசையில் நிற்குதோ அந்த திசையை முன்னோக்கி தொழுவாங்கன்னு வருது. இப்போ நாம் வந்து எப்படி தொழுகிறது வாகனம் கப்பல் இந்த மாதிரி போட்டில் போகும்போது? இதை கப்பல்னே சொல்லக்கூடாது, பார்த்து பார்த்து கப்பல்னே நமக்கு வருது. போட்டில் நம்ம போகும்போது எப்படி தொழுகிறது? அது மாதிரி வந்து ட்ரெயினில் போகும்போது எப்படி தொழுகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ ரசுல்லா வந்து பள்ளியாசிலையும் தொழுதுருக்குறாங்க, வாகனத்துலேயும் தொழுதுருக்குறாங்க. வாகனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரும்பாலும் தொழுததுலாம் எப்படின்னா, அவங்க வாகனம் என்பது வாகனத்தை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க வாகனம்ங்கிறது என்னது? ஒட்டகம். ஒட்டகத்தை என்ன செய்வாங்க, பாலைவனத்தில் பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்கும்போது ஒட்டகத்தை கட்டிடுவாங்க, கட்டிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி அந்த வாகனத்தில் மீதமர்ந்து தொழுவாங்க. இப்போ வாகனம்ங்கிறது யார் கண்ட்ரோலில் இருக்குது? ரசூலுல்லாஹ் அவங்க கண்ட்ரோலில், அந்தந்த தனிநபர் கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது வாகனத்தின் மீது அமர்ந்து அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு திசையை முன்னோக்க செய்துவிட்டு அப்படி தொழுவாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம், இது தனி. இப்போ நாம் வந்து இப்போ போட்டில் போகிறோம்னு வைங்க, அவரை தள்ளி நம்ம போய் உட்கார முடியுமாங்க? நம்ம கண்ட்ரோலியாக இருக்குது, இங்கே நிப்பாட்டுங்க கிப்பிளாக முன்னோக்கி வண்டியை நிப்பாட்டுங்கன்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. ட்ரெயினுக்கு அப்படி சொல்ல முடியுமா? நம்ம ட்ரெயினில் வந்து போயிட்டுருக்குறோம், குறிப்பிட்ட ஊர்லேருந்து திருவனந்தபுரத்துலேருந்து சென்னைக்கு போகிறோம்னு வைங்க, டிரைவர் சீட்டை நேராக தேடி போய் பைலட்டை போய் பார்த்து, லோக்கோ பைலட்டை போய் பார்த்து தள்ளி போய் ட்ரெயினை கிப்ளாவை முன்னோக்கி ஓட்டுங்கன்னா தண்டவாளத்துலேருந்து வெளியே போயிடும். கிப்ளாவை முன்னோக்கி ஓட்டுறதுக்கு ஃப்ளைட்டில் அதே மாதிரி செய்ய முடியுமானா? முடியாது. எந்த இதெல்லாம் சொல்லத்துக்குரிய காரணம், இந்த வாகனங்கள் எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை. பஸ்ஸில் நம்ம போனாலும் போட்டில் போனாலும் ட்ரெயின் விமானம் எதில் போனாலும் இந்த வாகனம் இதில் இல்லை, நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம கண்ட்ரோலில் இல்லாத வாகனங்களையும் நம்ம எப்படி தொழுகிறோம்னா, ரெண்டு விதத்துலையும் தொழுவலாம், தப்பு இல்லை. ஒன்று வந்து இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்குறோம், நீங்கள் எப் நம்ம கிப்ளா திசை எதுன்னு தெரிஞ்சாலும் அந்த ட்ரெயின் டக்குன்னு நினைவாயிரும், நீங்கள் தெரிஞ்சு தக்பீர் கட்டுறதுக்குள்ளே டக்குன்னு ரூட்டு மாறிடும். அதனால் அந்த வாகனம் எந்த திசையை முன்னோக்குகிறதோ அந்த திசையிலே நீங்கள் தொழுவலாம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ நின்று தொழுவதற்கு வசதி உள்ள இடத்த சூஸ் பண்ணி தொழுவாங்க, அப்படியும் தொழுவலாம். இப்போ உட்காந்து தொழுவுறதை விட, ஏன்னா எப்படி பார்த்தாலும் வாகனம் போய்கிட்டு தான் இருக்க போகுது, கிப்ளாவுடைய திசையை முன்னோக்கி தொழுவதான் சாத்தியமில்லாதான் போயிடும். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் முன்னோக்கி தொழுதாலும் வாகனம் அதுக்குள்ளே திரும்பிடும், அதுக்குள்ளே அது மாறும். அப்படிங்கும்போது நமக்கு சஜிதா செய்கிறதுக்குலாம் உள்ள அந்தந்த இடம் இருக்குல்ல மத்தியில், அதில் ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து கொண்டு ஒருவர் தொழுகிறாருன்னா தொழுகலாம், தப்பு கிடையாது. வாகனத்தில் அது அனுமதி. நம்ம சீட்லேயே உட்காந்து தொழுகிறோம், தொழுகலாம், தப்பு கிடையாது. சீட்டு எப்படி நமக்கு தொழுகிறதுக்கு அந்த சீட்டு எப்படி அமைப்பு இருக்குதோ அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி சஜிதா செஞ்சு தொழுகக்கூடிய வாய்ப்பு இருக்குமே, ஆனால் அதுலேயும் நம்ம தொழுகலாம். இல்லை இதுதான் கிப்ளான்னு சொல்லி ஃபஸ்ட்டு கிப்ளாவுடைய திசையை கண்டறிஞ்சிட்டோம், கண்டறிஞ்சிட்டு அதையும் முன்னோக்கி நம்ம தொழுகிறோம். நீங்கள் இப்போ கிப்ளாவுடைய திசையை கண்டறிந்து விட்டு அதையும் முன்னோக்கி தக்பீர் கட்டிவிட்டு அதுக்கு பிறகு வாகனம் எப்படி மாறினாலும் அதனால் நமக்கு அது குற்றம் ஆகாது. தொழுகை ஆரம்பிக்கும் போது கிப்ளா திசையை முன்னோக்கி தொழுது விட்டோமாங்கிறது தான். அப்போ ட்ரெயினில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி இரண்டு விதத்தில் எப்படி வேண்டுமானாலும் நம்ம தொழுது, வாகனம் செல்லக்கூடிய திசையை முன்னோக்கியும் நம்ம தொழுகையை துவக்கலாம், தப்பில்லை. அல்லது துவக்கத்திலேயே இதுதான் கிப்ளாவுடைய திசை என்று கண்டறிந்து விட்டு அந்த திசையை முன்னோக்கி தொழ ஆரம்பித்து விட்டு அதுக்கப்புறம் வாகனம் திரும்பிச்சுன்னு சொன்னால் அதுலேயும் நம்ம என்ன இல்லை, தப்பில்லை, தாராளமாக தொழுதுக்கலாம். இந்த மாதிரியான நெருக்கடியான நிலையில், இந்த மாதிரி நெருக்கடியான நிலையில்
அல்லாஹ் நமக்கு அதைத்தான் நமக்கு குரான் அல்லாஹ் சொல்லித்தருகிறான். ஐனமா வலில்லாஹில் மஷ்ரிக்கு அல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்குரியது. ஐனமா துவல்லு ஃபசம்ம வஜஹுல்லாஹ், நீங்கள் எதை முன்னோக்கினாலும் எங்கே முன்னோக்கினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது, அங்கே அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த மாதிரி சூழலுக்கு உள்ளது தான். நாம் வந்து அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், அல்லாஹ் முன்னோக்க வேண்டும் என்று சொன்ன கட்டளையிட்ட திசையை முன்னோக்கி தொழுகிறோம். நமக்கு திசை தெரியாமல் இருக்கின்ற பொழுதோ, திசை தெரிந்தும் அதை முன்னோக்கக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்கின்ற பொழுதோ, நாம் எந்த திசையை முன்னோக்கி தொழுதாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான், அது குற்றமாக கருதப்படாது. அதுக்காக சொல்லப்பட்டதுதான் என்ன, கிழக்கு மேற்கு எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. பானி கிழக்கு முன்னோக்குறியா மேற்கு முன்னோக்குறியாங்கிறது இல்லை நன்மை. நன்மைங்கிறது என்ன, உலாக்கின் பிற மணித்தக்கா, நன்மை என்பது யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுறார், இறைவனுக்கு பயப்படுவது யார், அல்லாஹ் பயப்படுறியா இல்லையா, அதை கண்டறிவது தான் அப்படியான செயலில் ஈடுபடுவது தான் நன்மை ஒழிய, கிழக்கா மேற்காங்கிறது நன்மை இல்லைன்னு நல்லா சொல்கிறான். உரிய நேரத்தில் அப்படி தொழுவோம், கிப்லா திசை தெரியாத நேரத்தில், தெரிந்தும் அதை முன்னோக்கி தொழ முடியாத சூழலில் அதை முன்னோக்காமல் இருப்பது நமக்கு குற்றம் இல்லை அப்படின்னு விளங்கும். நாயகம் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு நம்ம ஒரு அநியாயம் செய்தோம் என்று சொன்னால் மறுமை நாளில் வந்து அந்த மனிதன் மன்னிக்காத வரை இறைவன் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாங்க, எதிர்த்து அடிச்சிடுறாங்க, அவர் ஒரு மனிதர் தான் இறந்துறாரு. இப்போ இந்த மனிதருடைய இந்த பாதிப்புக்கு நாளை மறுமை நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டி வருமா? ஒரு கொலை செய்தவர்கள் உலக மக்களை எல்லாம் வந்து கொலை செய்ததாக அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறானா, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, மூசா நபி செஞ்சதுனால தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கணுமா? சரி, அது எப்படின்றது கொஞ்சம் வழக்கம். சார், குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது ஒரு கொலை செய்தவர் உலகத்தில் உள்ள எல்லாரையும் கொலை செய்தவர் போலாவார். மன் கத்தல நஃப்சன் பிகைரி நஃப்சின் ஃபக்க அன்னமா கத்தல நாச ஜமியா, ஒரு உயிரை கொலை செய்தவர் உலகத்தில் உள்ள எல்லா உயிரையும் கொலை செய்தவர் போலாவார் அப்படின்னு குர்ஆனில் இருக்குது. அந்த தண்டனை சொல்லப்படுற மாதிரியே இப்போ ஒருத்தர் கொலை செஞ்சிட்டார்னா அவர் அநியாயம் பண்ணிட்டார், இந்த அநியாயத்திற்குண்டான கூலியாக மறுமை நாளில் கணக்கு தீர்க்கப்படும். சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட அந்த நபர் மன்னிக்காமல் அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான் அப்படின் இருக்குது. அப்போ இது வந்து மூசா நபிக்கு பொருந்துமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு கொலையை செஞ்சுருக்கிறாங்களே, அப்போ அவங்களுக்கும் மன்னிப்பு இல்லையா? அவங்களும் வந்து உலகத்தில் உள்ள எல்லா உயிரையும் கொலை செஞ்ச குற்றத்துக்கு ஆளான நபரா அப்படின் தான் கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பண்ணது முதல் கொலையிலேயே வராது, கொலை அல்ல அது. கொலை என்பது எது, ஒருவனை கொலை செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தோட நோக்கத்தோட கொலை செய்வது தான் கொலை. இவன் இனிமேல் வாழக்கூடாது, இவனை சாகடிச்சிடணும் அப்படின்னு சொன்னால் அந்த நோக்கத்தில் தாக்குறோம் நீங்கள், அப்போ அதுக்கு பேர் என்னவா மாறிடும், கொலை. அது இல்லாமல் எதேச்சே நம்ம சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதில் ஒரு பிரச்சனை வருது, அதில் தள்ளுமுள்ளு வருது, அந்த தள்ளுமுள்ளில் ஒருத்தர் செத்து போயிட்டார்னா அது கொலையில் வருமா? அது கொலை கிடையாது. உலகத்தின் பார்வையிலையும் அது உரிய ஆதாரங்களோடு நிறுவப்படுமையானால் அது கொலையில் சேர்க்க மாட்டாங்க, இது யதார்த்தமாக நடந்தது, அவரை மீறி நடந்த சம்பவம், இதில் இவரை பெரிய அளவுக்கு கொலை குற்றவாளின்னு இவரை சொல்ல இயலாதுன்னு சொல்லி அந்த செக்ஷன் போட மாட்டாங்க. யதார்த்தமாக நடந்ததுங்கிற அந்த அதுக்கு கீழே, அதுக்கு கீழே உள்ள தண்டனையை தான் கொடுப்பாங்க. மூசா அலி இஸ்லாம் அவங்க ஒருவரை தாக்குனாங்கல்ல, அப்படின்னா அவரை கொலை செய்யணுங்கிற எண்ணத்தில் தாக்கலை. அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை, அப்போ மூசா நபி இவன் தப்பு பண்ணுறான்னு சொல்லி தெரியும்போது என்ன இப்படி பண்ணுறேன்னு சொல்லி நியாயம் கேட்குறாங்க. நியாயம் கேட்கும்போது ஏற்படக்கூடிய தகராறில் ஒரு ஒரு சாதாரணமாக குத்துறாங்க. கூத்துன உடனே மூசா அலி இஸ்லாம் அவங்களுடைய உடல் வலிமையாக அல்லது அவன் பலவீனமானு தெரியல, செத்து ஆள் டெத்து செத்து போயிடறான். இப்படி நடந்த ஒரு நிகழ்வு தானே ஒழிய மூசா நபி வந்து இவன் வாழக்கூடாது, இவனை கொண்டுறணும் அப்படின்னு பிளான் பண்ணி செஞ்ச ஒன்றும் கிடையாது. பிளான் பண்ணி செய்யலைன்னு சொன்னாலே அது என்னது, அது தவறாக செய்யக்கூடிய தவறுதலாக நடைபெறக்கூடிய ஒன்று தான். தவறுதலாக நடைபெறக்கூடியது எது கிடையாது, கொலையில் அது சேராது. அப்போ மூசா அலி இஸ்லாம் அவங்க கொலை செய்யவில்லை, தவறுதலாக ஒரு உயிரை எடுத்துட்டாங்க, பறிச்சிட்டாங்க, அதை கூட அது குற்றம் தான் என்ன செய்கிறாங்க அவங்க உணர்றாங்க. மறுமை நாளில் மகஷர், அந்த மறுமை நாளில் விசாரணையை துவங்குவதற்காக வேண்டி மக்கள்லாம் வந்து ஒவ்வொரு இறை தூதரத்தில் பரிந்துரைய வேண்டுவாங்க. ஆதம் அலி இஸ்லாம் அவங்க இடத்துல போவோம், இப்ராஹிம் நபி இடத்துல போவோம், இப்படி ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் நம்ம போகும்போது அந்த மக்கள் போகும்போது ஒவ்வொரு இறை தூதரும் தாங்கள் செய்கிற தவறை சொல்லி காட்டி, நானே இந்த தவறு செஞ்சுருக்கிறேன், நான் எப்படி வந்து பேசுவேன், அல்லாஹ்விடத்தில் எனக்கு பேசுறதுக்கு தைரியம் இல்லை, விசாரணையை துவங்குங்கள்லாம் என்னால் கேட்க இயலாது, அல்லாஹ்விடத்தில் என்னால் பரிந்து பேச முடியாதுன்றாங்க. ஆதம் நபி மறுத்துருவாங்க, இப்ராஹிம் நபி மறுத்துருவாங்க. இப்ராஹிம் நபி ஒவ்வொரு நபின்னு சொல்லக்கூடிய காரணம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய காரணமாக இருக்கும். ஆதம் நபி சொல்கிறதுலாம் என்ன, அல்லாஹ் எனக்கு சொன்னது ஒரே ஒரு உத்தரவு, இந்த மரத்துக்கு போகாதன்னா அதை நான் மீறிட்டேன், அதை இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் போக மாட்டேன், நான் அல்லாட்டை நான் போக மாட்டேன், நான் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பயப்படுறாங்க பாருங்கள். அந்த குற்றம் வந்து இறைவனின் புறத்திலேருந்து மன்னிக்கப்பட்டுருச்சா இல்லையா? குர்ஆனிலே நமக்கு என்ன சொல்லப்பட்டு விட்டது, அவங்க ரெண்டு பேரும் துவா கிடப்பானா அதாலம்னா அனுஃபுசனா ஒய் இல்லம் தகஃபீர்லானா ஒருத்தர் ஹம்னால் நக்கூன் அண்ணம் ஹாசிரின் அப்படின்னு துவா கேட்டாங்கன்னு வந்துருச்சு.
ஃபத்தலக்கா ஆதமும் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபத்தாபா அலைஹி இன்னல்லாஹு தவ்வாபு ரஹீம். ஆதம் அவர்கள் அல்லாவின் புறத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு பாவமன்னிப்பு கேட்டார். அல்லாஹ் அவரை மன்னிச்சிட்டாலும் குரானில் இருக்குது. அப்போ மன்னித்து விட்டான் என்று நமக்கு இருந்தாலும் கூட ஆதம் நபி அவங்க என்ன செய்கிறாங்க, நான் போ அல்லாஹ் நான் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இப்ராஹிம் நபி, இப்ராஹிம் நபி சொல்கிறது என்ன, நான் மூணு போய் சொல்லிட்டேன் என் வாழ்க்கையில் நான் போக மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம ஆட்களை எப்படி யோசிச்சு பாருங்க, பேசுறதுலாம் ஒருத்தர் பொய் பேசிக்கிட்டே இருந்தோம்னா பேசுகிறதெல்லாம் பொய்யா இருந்துச்சுன்னு வைங்க, அவங்க பொய்யை பற்றியே கண்டுக்கிறது இல்லை. இப்ராஹிம் நபி வாழ்வில் பேசுனதே மொத்த பொய்யை எவ்வளவு தான், மூணு. அந்த மூணு பொய்யும் எப்படிப்பட்ட சூழல்னு பார்த்தீங்கன்னா அது தனி, ஒவ்வொன்றுமே அது பொய்னு சொல்ல இயலாத அளவுக்கு உண்டான சூழல்கள். அதையெல்லாம் இப்ராஹிம் நபி என்ன இதில் தான் சேர்க்குறாரு, நான் பொய் சொல்லிட்டேனே, அந்த பொய்க்கு நான் எப்படி நான் அல்லாட்ட பதில் சொல்லுவேங்கிறது தான் அவங்க வாதமாக இருக்குது. மூசா நபி என்ன சொல்லிடுவாங்க, நானே ஒரு உயிர், எனக்கு ஒரு கேஸ் இருக்குதுப்பா என் மேலே, நான் அல்லாட்ட போக முடியாதுங்கிறாங்க. இந்த சம்பவத்தை சுட்டி காட்டி அப்போ இது அவங்க தவறுன்னு நினைச்சிக்கிறாங்க, அறியாமல் செஞ்சோம் தவறுன்ற அந்த காலத்துலேயே உணர்ந்தாங்க. அதுக்கு அல்லாமல் மன்னிப்பு வழங்கினா இருந்தாலும் அவங்க மறுமையிலையும் அதை நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது குறித்து அவங்க அச்சப்படத்தான் செய்கிறாங்கன்னா இதுதான் ஒரு மூமின்ட்ட உள்ள ஒரு இறை தூதர்கிட்ட உள்ள பண்புங்கிறத இதுவாகத்தான் இருக்க இயலும். இதை தாண்டி ஒரு சிறந்த பண்பை பார்க்க இயலாது. அப்படி இருக்கும்போது அதை நம்ம கொலைன்னு சொல்லி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தவறுதலாக நடைபெற்ற ஒன்று. அது அல்லாமல் நம்ம மனிதர்களுக்கு நாம் ஒரு தீங்கு இழைக்கிறோம், அநீதி இழைக்கிறோம்னா நம்ம வேணும்னே இழைக்கிறோம் பார்த்தீங்களா. வேணும்னே இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம செய்யக்கூடியது தான் அநீதி. நம்மை அறியாமல் சில தவறுகள் நம்ம செஞ்சுருப்போம், நம்மை அறியாமல் சிலருக்கு நம்ம பாதிப்பை உண்டாக்கியிருப்போம். அப்படியான பாதிப்புகளை பொறுத்தவரையிலையும் அல்லாஹ் நாடினால் அது மன்னிக்கத்தக்கது தான். நம்ம வேண்டுமென்றே செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தால் கூட அந்த அடியார் மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பது எதை காட்டுதுன்னா உரிய கணக்கு தீர்க்கப்படும். பாதிக்கப்பட்டவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு உரிய அளவுக்கு கணக்கு தீர்க்கப்படும்ங்கிறது தான். சில இடங்களில் ஹதீஸ்களில் எப்படியே வருது, அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திய நபர்கள் குறித்து கூட சொல்லும்போது இன்ஷா அஃபா அன்ஹு இன்ஷா அதபஹு, அவன் நாடினால் மன்னிப்பான் அவன் நாடினால் தண்டிப்பான் வருது. யாரை பற்றி, அடுத்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய நபர்கள் குறித்து சொல்லும்போதே அல்லா நார்னா அவரையும் மன்னிப்பான், அல்லா நார்னா அவரையும் தண்டிப்பான் வருது. அப்போ அல்லா நானா அவரையும் மன்னிப்பானா, பாதிக்கப்பட்டவருக்கு உரிய நிவாரணத்தை கொடுத்து, இப்போ இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு தேவை என்ன, இந்த பாதிப்பு கணக்கு தீர்க்கப்படுறது தானே, அதுக்கு உரிய ஒரு கூலி அல்லாஹ் கொடுத்துட்டானே இவர் பொருந்திக்குவார் தானே, இவரை பொருந்திக்கொள்ள செய்து விட்டால் இவரை கூட அல்லாஹ் மன்னிச்சு விட்டுருவான். யார் பாதிப்பை உண்டாக்குகிறாரோ அவர் இறைவனின் அருளுக்குரிய ஒரு நபராக இருந்து மறுமை நாளில் இறைவனின் அருளுக்குரிய ஒரு நபராக இருப்பார், ஆனால் அவரை கூட அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினா தண்டிப்பான் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய அநீதிகள், தெரியாமல் நம்ம பிறருக்கு கிடைக்கக்கூடிய தவறுகளை பொறுத்தவரையிலையும் அது இறைவனால் மன்னிக்கத்தகுந்த, அவன் நாடி மன்னிக்கத்தகுந்த குற்றங்களாகத்தான் இருக்கிறது. மூசா அலை இஸ்லாம் அவங்க இந்த விஷயத்துக்காக மறுமை நாளில் குற்றவாளியாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கலாம்.